போர் இழந்து எடுத்த ஆறியில் கொடி மறித்து கைகாட்டியது என்று பேசினோம். இங்கே வராதீர்கள் என்று கொடி காட்டக்கூடிய குறிப்புகளை புரிந்து கொள்ளாமல் மதுரைக்குள்ளே கோவலனும் கண்ணகியும் கவுந்தியடிகளும் போய்விட்டார்கள். மதுரையிலே போயாகிவிட்டது. புறஞ்சேரி என்று சொல்லக்கூடிய தவமுனிவர்கள் மட்டுமே வாழக்கூடிய இடத்திலே போய் கண்ணகியும் கோவலனும் கவுந்தியடிகளும் அங்கே தங்குகிறார்கள். காலை நேரம் புலர்ந்து விட்டது. மதுரை மாநகரம் துயிலெழுந்து விட்டது. புள்ளும் சிலம்பினகான் போயிரவம் கேட்டிலையோ என்ற ஆண்டாள் சொல்வது மாதிரி மதுரை மாநகரம் விழித்துக் கொண்டு விட்டது. பறவைகளெல்லாம் இந்த நாட்டில் ஓசை எழுப்புகின்றன. எல்லா திருக்கோவில்களிலும் சங்குகளும் முரசுகளும் இந்த நாட்டில் முழங்குகின்றன. அப்பொழுது கவுந்தியடிகளை போய் சந்திக்கின்றான் கோவலன். காலை நேரத்தில் சந்தித்து சொல்லுகிறான், மதுரை வந்தாகிவிட்டது. நான் இப்பொழுது உங்களை உங்களிடத்திலே கண்ணகி நல்லாளை ஒப்படைத்துவிட்டு நான் மதுரை மாநகரத்திற்குள்ளே நுழைய இருக்கிறேன். மதுரை மாநகரத்தில் மாசாத்துவான் என்று சொல்லக்கூடிய ஒரு வணிகனுடைய மகன் என்று என்னை அறிமுகம் செய்து கொண்டு அங்கே இருக்கக்கூடியவர்களோடு யாரிடத்திலாவது தொடர்பு கொண்டு இழந்த வாழ்க்கையை மீட்பதற்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா என்று யோசிப்பதற்கு நான் இப்பொழுது புறப்பட இருக்கிறேன். நான் வருகிற வரையிலும் இந்த கண்ணகி உங்கள் பாதுகாப்பினளாக உங்களிடத்திலே அவள் பாதுகாப்பாக நீங்கள் அவர்களை வைத்துக் கொள்வீர்களா என்று கேட்கிறார். இப்படி கேட்க வேண்டிய தேவையே இல்லை. இங்கேதான் நாகரிகம் நாற்காலி போட்டு உட்கார்ந்திருக்கிறது. காவிரிப்பூம் பட்டணத்திலிருந்து மதுரை வரைக்கும் கூடவே வந்தவர் கவுந்தியடிகள். இவர்களினுடைய குறையும் இவர்கள் கவலையும் இவர்கள் பிரச்சனையும் நன்றாக அறிந்தவர் கவுந்தியடிகள். மதுரைக்கு வந்தாகிவிட்டது. எங்கே போகிறீர்கள் என்று கேட்டபொழுது மதுரை போவதை தவிர வேறு நோக்கம் இல்லை என்றுதான் காவிரிப்பூம் பட்டினத்திலே சொல்லுகிறான். மதுரை வந்தாகி விட்டதற்கு பிறகு அடுத்து என்ன நடவடிக்கை, அடுத்து என்ன செய்வது என்று சொல்லக்கூடிய ஆதங்கம் அவனுடைய மனதில் இருக்கிறது. ஒன் ஸ்டெப்ஸ் எனோ ஃபார் மீ என்பார்கள் ஆங்கிலத்தில். எடுத்து வைப்பதற்கு ஒரு அடி கிடைத்தால் போதும் என்று ஒரு அடி அவனுக்கு கிடைக்கவில்லை. அப்பொழுது கண்ணகியை கவுந்தியடிகளிடத்திலே பாதுகாப்பாக விட்டுக்கொண்டு போகிறேன் என்று சொல்லவோ நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீர்களோ என்று கேட்க வேண்டிய தேவையில்லை. பண்பின் சிகரமாக கோவலன் அங்கே தெரிகிறான், இந்த பாதுகாப்பினளாக இவள் உங்களிடத்தில் இருக்கட்டும். அவன் கேட்கிறான், உங்களுக்கு ஏதாவது இதனால் இடையூறுண்டோ ஏதம் உண்டோ என்று கேட்கிறான். நன்கு அறிமுகமானவர்கள்தான், ஆனாலும் உங்களை சந்திக்க வரலாம் என்று இருக்கிறேன். நன்கு அறிமுகமானவன், கல்லூரி காலத்திலே கலந்து பழகியவன், தோளோடு தோள் ஒன்றியவன், சுக துக்கங்களிலெல்லாம் பங்கு கொண்ட நண்பன். இன்றைக்கு அவன் கொஞ்சம் பெரியவனாகிவிட்டான். பெரியவன் ஆகி போனதற்கு பிறகும் இவனை மறக்கவில்லை. ஆனாலும் சொல்லுகிறான், உன்னை சந்திப்பதற்கு நான் வருகிறேன். உங்களை சந்திப்பதற்கு வருவதில்லை, எனக்கு ஏதாவது இடையூறு இருக்குமா, சந்திப்பதிலே பிரச்சனை ஒன்றும் இல்லைதானே என்று ஒரு நாகரிகமாக கேட்கிற பக்குவத்தை போல ஏதம் ஏதாவது உண்டா, உங்களுக்கு இடையூறுண்டா என்று கேட்கிறார். இடையூறுண்டா என்று கேட்டுவிட்டு கவுந்தியடிகள் பக்கத்திலே நிற்கிறான் கோவலன். கவுந்தியடிகள் சொன்னார், என்ன செய்வது, வினை வந்து வினையை இந்த நாட்டில் எதுவும் செய்துவிட முடியாது. வினை வரும் காலம் அதை அனுபவித்து தீருவதை தவிர வேறு வழி இல்லை. அற வழியிலே செல்லக்கூடியவர்கள் மர வழியிலே செல்லாதீர்கள் என்று திரும்ப திரும்ப சொன்னாலும் இந்த நாட்டில் யாரும் கேட்பதில்லை. குடிக்காதேன்னு சொன்னா கேட்கிறானா, கேட்க மாட்டான். அந்த இடத்திற்கு போகாதே என்று சொன்னால் கேட்கிறானா, கேட்க மாட்டான். மாலை நேரத்தில் அந்த இடத்திற்கு போகாதே என்று சொன்னால் கேட்கிறானா, கேட்க மாட்டான். எதுவெல்லாம் ஆகாது என்று சொல்லி பெற்ற பிள்ளைகளிடத்திலே வளரக்கூடிய வாலிபர்களிடத்திலே எச்சரிக்கிறோமோ அறிவுறுத்துகிறோமோ எல்லாவற்றையும் அந்த இளைய தலைமுறையாக இருக்கக்கூடியவர்கள் அந்த நேரத்தில் அதை அலட்சியப்படுத்தி விடுவார்கள். மூத்தோர் சொல்லக்கூடிய அந்த மூதுரையை அந்த நேரத்தில் அலட்சியப்படுத்துகிற பொழுது பிறகு வருகிற காலத்தில் பெரிய ஆபத்து வருகிற பொழுது திகைக்கிறார்கள், திண்டாடுகிறார்கள், திக்குமுக்காடுகிறார்கள். ஆகவே அற வழியிலே சொல்லுகிறவர்கள் அற வழியை இந்த நாட்டிலே அடையாளம் காட்டக்கூடியவர்கள் சொல்லக்கூடியதை இந்த நாட்டில் யாரும் கேட்பதில்லை. மரம் உடைவர்களாக இருந்து கொண்டு கேட்பதில்லை. ஆகவே இப்பொழுது காலம் கடந்து போய்விட்டது என்பதற்காக நீ கவலைப்படுவதிலே ஒன்றும் அர்த்தமில்லை. இந்த நாட்டிலே பெண்களை புணர்வதால் ஏற்படக்கூடிய இன்பமும் பெண்களோடு வாழ்க்கை நடத்துவதுதான் இன்பம் என்று கருதி கொண்டு அப்படி வாழக்கூடிய வாழ்க்கையும் அந்த வாழ்க்கையினால் வருவது கடைசியிலே துன்பம் ஒன்று வந்து விடுமானால் அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ளுகிற பக்குவம் உன்னை போன்ற சராசரி மனிதர்களுக்கு வாய்ப்பதில்லை. வாழ்க்கையை துறந்தவனுக்கு இந்த நாட்டில் அப்படிப்பட்ட துன்பம் ஒன்று வருமானால் அதை எதிர்கொள்வதற்கு அவன் தயாராக இருக்கிறான்.
கவுந்தியடிகள் சொல்லுகிறார், கற்றறிந்தவர்கள் எவ்வளவு சவால்கள் வருமானாலும் அதை இந்த நாட்டிலே சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். கற்றறிந்தவர்களுக்கு அந்த நடுக்கம் வருவதில்லை. அதனால் தான் அறிவு என்றால் என்ன என்று கேட்ட பொழுது வள்ளுவன் சொன்னான், அறிவு என்பது அற்றம் காக்கும் கருவி என்றார். அறிவு இருக்கிறது என்று சொன்னால் இந்த நாட்டிலே புலமை உடையவன் என்பதற்கல்ல அது அர்த்தம். அறிவு என்றால் என்ன அர்த்தம்? அறிவு என்று சொன்னால் இந்த நாட்டிலே அற்றம் காக்கும் கருவி. அறிவு என்பது இந்த நாட்டிலே துன்பம் வருமானால், சவால்கள் வருமானால், சங்கடங்கள் எதிர்கொள்ள விடுமானால், தாங்கிக் கொள்ள முடியாத துயரம் உன்னை துரத்துமானால், அந்த தாங்கிக் கொள்ள முடியாத துயரத்தை எதிர்கொள்வதற்கு இந்த நாட்டிலே ஆயுதங்கள் அவசியப்படாது, அறிவு ஒன்றுதான் அவசியப்படும். அதனால் தான் அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று பேசுகிறான் திருவள்ளுவன். ஆகவே அறிவுள்ளவர்கள் இந்த மாதிரி சூழலிலே மயங்க மாட்டார்கள். ஆனால் கோவலனே நீ மயங்குகிறாய், கோவலனே நீ துன்பப்படுகிறாய், இப்படி துன்பப்படுவதனால் இதுல என்ன இருக்கிறது என்று கேட்டு கவுந்தியடிகள் கோவலனுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். இதுதான் பண்பு. எனக்கு ஒரு ஒரு திங்களுக்கு முன்னாலே காலிலே கொஞ்சம் வலி ஏற்பட்டு விட்டது. தொடர்ந்து 10 நாட்கள் நின்று கொண்டு பேசினேன். தேர்தல் பிரச்சாரம் தொடர்ந்து 10 நாட்கள் வெயில் காலத்திலே நின்று கொண்டு பேசிய காரணத்தினால் காலிலே கொஞ்சம் வலி ஏற்பட்டு வீக்கம் ஏற்பட்டு விட்டது. பொதுவாகவே எந்த மருந்தும் சாப்பிடுகிற பழக்கம் இதுவரைக்கும் இல்லை. தலைவலி எனக்கு வந்தாலும் கூட ஒரு சாரிடான் வாங்கி போட வேண்டும் என்று நான் சிந்திப்பதில்லை. அயர்ந்து தூங்கி அப்படியே அதை அலட்சியப்படுத்துவதுதான் எனது வழக்கம். இந்த காலிலே வந்தி வந்த பொழுதும் இது தானாக போய்விடும் என்று கருதினால் ஒரு கட்டி மாதிரி வந்து வீங்கி விட்டது. ஒரு மருத்துவரிடத்திலே சென்று போய் கேட்டால் அவர் ஆன்டிபயோட்டிக் மாத்திரை எழுதி தந்தார். அந்த ஆன்டிபயோட்டிக் மாத்திரை சாப்பிட்டதற்கு பிறகு கொஞ்சமும் குறையவில்லை. அப்பொழுது என்னிடத்திலே ஒருவர் வந்தார். அவரிடத்திலே சொன்னேன், இப்படி ஆன்டிபயோட்டிக் மாத்திரை போட்டதற்கு பிறகும் வலி குறையவில்லை, என்ன என்று புரியவில்லை என்று சொன்னபொழுது அவர் சொன்னார், இப்படித்தான் எனக்கு தெரிந்த ஒருவருக்கு கட்டி வந்தது, பிறகுதான் தெரிந்தது கேன்சர் என்று. பிறகுதான் பயாப்சி எடுத்து பார்த்ததற்கு பிறகு கேன்சர். நீ இதை சும்மா வைத்துக் கொண்டு இருக்காதே, உடனடியாக திருவனந்தபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே போய் RCC ரீஜினல் கேன்சர் சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு யூனிட்டினுடைய சீஃப் டாக்டரை போய் நீ உடனடியாக பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்ப அவனுக்கு ஏதாவது நல்லெண்ணம் இருக்கிறது என்று கருதுகிறீர்களா? இப்படி சில பேர் பேசிவிடுவார்கள். இயல்பாக பேசுகிறார்களா அல்லது அதுதான் அவர்களது இயல்பா என்பது இரண்டாவது. ஆனால் இந்த நாட்டில் அப்படி யாரும் பேசிவிடக் கூடாது. ஒருவனுக்கு துன்பம் ஒன்று வந்து விடுமானால் அந்த துன்பத்தை ஆற்றுகிற வழியிலே அவனை ஆற்றுப்படுத்துவதுதான இந்த நாட்டிலே மனித பண்பு. கோவலன் இந்த நாட்டிலே துயருற்று மயங்குகிறான். கவுந்தியடிகள் கேட்டார், இது என்ன துன்பம்? இதை காட்டிலும் பெரிய துன்பம் ஒன்று வரவில்லையா ராமனுக்கு? ராமன் இந்த நாட்டிலே சீதையோடு போய் இந்த நாட்டில் கானகம் போகவில்லையா? கானகம் போனதற்கு பிறகு மாயமானை கேட்டு சீதை வேண்டும் என்று கேட்டதற்கு பிறகு அந்த மாயமானை பிடிப்பதற்கு புறப்பட்டு போன சூழலிலே ராவணன் வந்து அவளை கவர்ந்து கொண்டு போனதற்கு பிறகு அந்த சீதையை இழக்க வேண்டிய துன்பம் ராமனுக்கு வரவில்லையா? அவர் ராமாயண கதை 2000 ஆண்டு காலத்துக்கு முன்னாலே தமிழ்நாட்டில் வழக்கத்தில் இருந்திருக்கிறது. ஆறுதல் சொல்லுகிறான் பாருங்கள், இந்த நாட்டில் வழிபடி கடவுளாக இந்த நாட்டிலே சித்தரிக்கப்படக்கூடிய ராமனுக்கு துன்பம் வரலையா? அவன் சீதையை இழக்கவில்லையா? நீ மயங்கலாமா? ராமனுக்கு அந்த துன்பம் வந்ததே இது மட்டும்தானா? சக்கரவர்த்தி திருமகன் நளன், அவனுடைய காதல் மனைவி தமயந்தி, மணிமுடி இழந்தான், மகுடத்தை தொலைந்தான், மனைவியோடு அவன் காட்டுக்கு போனான். என்ன ஆயிற்று? ஒரு நள்ளிரவில் நடுநிசியில் அடர்ந்து செறிந்த இருள் நிலவக்கூடிய வேளையில் அந்த மாசற்ற காதல் மனைவி தமயந்தியை துறந்து விட்டு இந்த நாட்டிலே நளன் போகவில்லையா? நளனுக்கு மணிமுடி தரித்திருந்த மாமன்னனுக்கே இப்படிப்பட்ட ஒரு துன்பம் வந்திருக்கிறதே, ராமன் அதை தாங்கவில்லையா? நளன் அந்த சவாலை ஏற்றுக்கொள்ளவில்லையா? ராமனுக்கும் நளனுக்குமாவது இந்த நாட்டில் மனைவி பக்கத்தில் இருந்தார்கள். மனைவி பக்கத்தில் இல்லை என்பது துன்பம். உனக்கு அப்படி இல்லையே, உனக்கு கண்ணகி உன் கூடத்தானே இருக்கிறா, கண்ணகி உன் பக்கத்தில் தானே இருக்கிறார்கள், மனைவி பக்கத்தில் தானே இருக்கா? ராமனுக்கு மனைவி பக்கத்தில் இல்லை, நளனுக்கு தமயந்தி பக்கத்தில் இல்லை. கோவலனே, அவங்களை விட நீ பெட்டர், மோர் தேன் பெட்டர். உன் நிலைமை, உனக்கு மனைவி பக்கத்தில் இருக்கா?
லட்சுமணனுக்கு தான் மனைவி இல்லை. மனைவி இல்லாமல் போனான். ஏன்னா அவன் சர்வீஸ் பண்ணுறதுக்கு போனான். கவுந்தியடிகள் சொல்லுகிறார்கள், இந்த நாட்டில் மனைவி ஒன்று பக்கத்தில் இருந்தால், இல்லறம் என்று ஒரு வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டால், இந்த நாட்டில் எட்ட வேண்டிய சிகரங்களை சில வேளை எட்டி பிடிக்காமல் போய்விடும். அப்துல் கலாம் என்று இந்தியாவின் ஜனாதிபதியை வேட்பாளராக இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், எனக்கு கல்யாணம் வேண்டாம், கல்யாணமானால் நான் சாதிக்க வேண்டிய சாதனையை இந்த நாட்டில் சாதிக்க முடியாமல் போய்விடும் என்கிற காரணத்தால் அதை நான் தவிர்த்து கொண்டேன் என்று அக்கிரிச்சர்கள் இந்த புத்தகத்திலும் எழுதியிருக்கிறார், வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அதனால திருமணம் செய்து கொண்டா சாதிக்க முடியாதான்னு கேட்டுவிடாது. இந்த நாட்டில் அது கொஞ்சம் எப்படியானாலும் கொஞ்சம் இடைஞ்சல் இருக்கத்தான் செய்யும். ஆகவே இப்படின்னு வந்துவிட்டால் துன்பம் வரத்தான் செய்யும். அதனால தான் இந்த நாட்டில் சர்வீஸ் பண்ணுறவனும் சாக்ரிஃபைஸ் பண்ணுகிறவனும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பது நல்லது என்று சில பேர் சொல்லுவார்கள். நாடு முழுக்க பேசுகிற நானே இப்பொழுது யோசித்து பார்க்கிறேன். பத்து நாள் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கேன், தினசரி வீட்டுக்கு பேசுகிறேன். என்ன செய்ய முடியும்? வினை வந்து வினை வந்துடும். வினை வந்து துரத்தைத்தான் செய்யும்னு சொல்லுகிறான் கவுந்தேடிகள். பொதுக்கூட்டத்தில் பேசும் பொழுது ஒரு பத்து நாள் சிலப்பதிகாரம் பேசிடலான்னு நானும் யோசிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. வாய் சும்மா இருக்காது. என் மனைவி சொல்றா, வாய் சும்மா இருக்காத, ஏன் இப்படி போய் பேசணும், ஓவியர் மோகம் விடமாட்டேங்கிறார். பத்து நாள் பேசணும்னு சொன்னீங்கல்ல, விருத்தாசலத்திலேயே பேசிருங்க, விருத்தாத்திலே பேசிருங்கன்னு சொல்லி வினை வந்து என்ன துரத்திடுச்சு. நான் வந்து இப்போ வந்து உட்கார்ந்துட்டேன், அது விடாது. சர்வீஸ் பண்றவனுக்கு மனைவி பக்கத்தில் இருந்தால் சர்வீஸ் பண்றது இடைஞ்சலா இருக்கும். எப்படின்னு சொன்னால், வாரியார்கிட்ட போய் கேட்டாங்களாம், ராமன் போகும்பொழுது சீதை கூட போயிட்டா, லட்சுமணன் சர்வீஸ் பண்ணுறதுக்காக கூட போனானே, அவன் ஏன் அவனுடைய மனைவி ஊர் மலையை கூட்டிகிட்டு போகலேன்னு வாரியார்கிட்ட கேட்டாங்களாம். வாரியார் காசி யாத்திரைக்கு போனாராம். காசி யாத்திரைக்கு போகும்பொழுது ஒரு டிக்கெட்டு போடு அப்படின்னு ஒருத பக்கத்துக்கு வீட்டுக்காரன்ட சொன்னாராம். அவன் சொன்னான், நானும் வர்றேன் சாமி, ஆமாம் உனக்கு சேர்த்து தான் டிக்கெட்டுக்கு ரூபா வச்சுருக்கேன்னு சொன்னாராம் வாரியார். இல்லை, என் மனைவியும் கூட வரணும்னு விரும்புகிறா, அவளுக்கும் டிக்கெட்டு போடவா, நானே போட்டுக்கிடுதேன். சரி, நான் அவளுக்கு நானே ரூபா தர்றேன்னு வாரியார் ரூபா கொடுத்துட்டாராம். மூணு பேரும் சேர்ந்து போயிட்டாங்க. இவன் எதுக்கு கூட போகணும்னு வாரியார் நினைச்சார், அவனுக்கு உதவிகரமாக இருப்பதற்கு, அவருக்கு ஒத்தாசையாக இருப்பதற்கு, அவருக்கு தேவைப்படுவதை வாங்கி கொடுப்பதற்கு, வாரியார் சுவாமிகளினுடைய சிரமத்தை குறைப்பதற்கு. இவன் பொண்டாட்டிக்கும் டிக்கெட் எடுத்து கூட்டிகிட்டு போயிட்டான். அரக்கோணம் தாண்டி, அரக்கோணத்தில் போய் ட்ரெயின் நிற்குது சென்னையை தாண்டி. உடனே கீழே இறங்கி மனைவியை பார்த்து, லட்சுமி லட்சுமி, காஃபி வேணுமா டீ வேணுமா, காஃபி வேணுமா டீ வேணுமான்னு கேட்குறானான். காஃபி வேணும்னு அந்த அம்மா சொன்னோன்னா காஃபியை வாங்கி கொடுத்துட்டானான். அரக்கோணம் தாண்டி வாலாஜா பாத்து போய் நிற்குது ட்ரெயின், காட்பாடியில் போய் நிற்குது. கேட்குறானா, லட்சுமி முறுக்கு வாங்கவா சீடை வாங்கவா, முறுக்கு வாங்கவா சீடை வாங்க வாங்குறானா. இப்படி தாண்டி ஜோலார்பேட்டையில் போய் நிற்குது. தயிர் சாதம் வேணுமா லெமன் சாதம் வேணுமா, தயிர் சாதம் வேணுமா லெமன் சாதம் வேணுமா லட்சுமின்னு கேட்குறானா. காசி போகிறது வரைக்கும் வாரியார்ட்ட என்ன வேணும்னு இவன் கேட்கவே இல்லையா. அப்போ ஒரு ஆளை மனைவி இருந்தா என்ன செய்ய, சர்வீஸ் பண்ண முடியாது, தொண்டு செய்வதற்கு தடையாக இருக்கும். அதனால தான் லெக்குமணன் இந்த நாட்டில் ஊர்மலையை கூட்டிட்டு போகல. அவன் சர்வீஸ் பண்ணணும்னே போனவன். சர்வீஸ் பண்ணுகிற மென்டாலிட்டி, சாக்ரிஃபைஸ் பண்ணுகிற மென்டாலிட்டி இன்னைக்கு குறைஞ்சு போச்சு. பொதுவாழ்வெல்லாம் இந்த நாட்டில் நசிந்து போய்விட்டது. நான் ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்கிறேன், அறம் சார்ந்த வாழ்க்கை இந்த மண்ணில் கேள்விக்குறியாகிவிட்ட காலத்திலே நாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். கவுந்தி அடிகள் ஆறுதல் சொல்லுகிறார், டேய் கோவலா, ராமனுக்கே இந்த துன்பம் வந்திருக்குமானா, மணிமுடி சரித்திருந்த மாமன்னன் நலனுக்கே இந்த நாட்டில் இப்படி ஒரு துன்பம் வந்திருக்குமானால், அவங்களுக்காவது இந்த நாட்டில் மனைவி இல்லை, உனக்கு அப்படியா, கண்ணகி உன் பக்கத்தில் இருக்கிற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறதே, நீ ஏன் அதற்காக வருந்துகிறாய் என்று கவுந்தியடிகள் ஆறுதல் சொல்லுகிறார்கள். இப்படித்தான் சொல்லணும். ஒருத்தனுக்கு அளவு கடந்த துன்பம் வருமானால் ஆறுதல் சொல்லுகிறது மாதிரி பேசணும். காலில் கட்டி வீக்கம் குறையலன்னா கேன்சர் ஆயிருக்கும்னு சொல்லக்கூடாது. கேன்சர் வந்துட்டா என்ன பண்ண முடியும், அதுக்காக கவலையாப்பட முடியும்? நான் என் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லலை. நான் உடனடியாக சென்னைக்கு புறப்பட்டு அப்போலோ மருத்துவமனைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய ஒரு மருத்துவரை போய் பரிசோதித்ததற்கு பிறகு அவர் எல்லா பரிசோதனை எடுத்து கொஞ்சம் மாத்திரை எழுதி தந்து இதை சாப்பிடுங்க தீந்துரும்னு சொன்னார். இப்போ தான் தீந்திருக்கு மாத்திரை, இன்னைக்கு தான் முடிஞ்சது அந்த மாத்திரை. அதனால் அவனுக்கு வேதனையை கூட்டுறது மாதிரி சொல்லக்கூடாது.
ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரி இப்படித்தான் எங்க ஊர்லயும் ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம போச்சு நாலு நாள் இப்படித்தான் பேசிக்கிட்டே தான் இருந்தது அஞ்சாவது நாள் பொட்டு பொடுக்குன்னு போயிடுச்சுன்றான் இப்படி சொல்றவனே எல்லாம் ஊர்ல வச்சிருக்க கூடாது இப்படி இப்படி கவுந்தியடிகள் அப்படி இல்லை ராமனுக்கு வரலையா நலனுக்கு வரலையா உனக்கு வந்திருக்கே அவங்களுக்காவது மனைவி பக்கத்தில் இல்லை உனக்கு பரவாயில்ல மனைவியாவது பக்கத்தில் இருக்காளேன்னு கவுந்தியடிகள் ஆறுதல் சொல்லுகிறார்கள் ஆறுதல் சொல்லி அவன் கிளம்பி போயிட்டான் கண்ணகிய கவுந்தியடிகள்கிட்ட விட்டுட்டு கோவலன் கிளம்பி மதுரை மாநகரத்துக்குள்ள நுழைகிறான் யானைகள் மட்டும் இந்த நாட்டில் செல்வதற்கு ஒரு சாலை இருக்கிறது மதுரையில் பாண்டி நெடுஞ்செழியினுடைய சன்னிதானத்தில் யானைகள் மட்டுமே போகக்கூடிய பாதை எவ்வளவு செழிப்பாக இருந்திருக்காம்பார் யானைகள் மட்டும் செல்லக்கூடிய பாதையில் கோவலன் நுழைந்து அந்த சாலை வழியாக போய் மதுரை மதிலை காவல் காத்து நிற்கக்கூடியவர்கள் யவனர்கள் வெளிநாட்டுக்காரன் வெளிநாட்டுக்காரன்லாம் இங்கே வந்து வாட்ச்மேன் வேலை பார்த்துருக்கான் இப்ப நம்ம ஆளு எங்கெல்லாமோ போய் வாட்ச்மேன் வேலையை விட குறைஞ்ச வேலை பார்த்துட்டு இருக்கான் திருப்பி வரும்பொழுது வலிய வாட்ச் வாங்கி கட்டிட்டு வர்றான் பேண்டெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு வர்றான் அவன் என்ன வேலை பார்த்தான்னு அங்க போய் பார்த்தா தான் தெரியும் அதை விட மோசமான வேலையெல்லாம் இன்றைக்கு தமிழர்கள் பார்க்கிறார்கள் தமிழ்நாட்டு இளைஞர்களினுடைய வாலிபம் இன்றைக்கு அரபு நாட்டு எண்ணெய் கிணறுகளில் எரிகிறது ஆப்பிரிக்கா காடுகளில் இன்றைக்கு பல தமிழர்கள் தஞ்சமடைந்திருக்கிறார்கள் உலகத்தில் 65 நாடுகளில் தமிழர்கள் இன்றைக்கு கூலியாக வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழ் நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ்நனை மறைகின் மாநகர் மதுரை என்று ஆற்றுப்படை தலாட்டுகின்ற எங்கள் மாடக்கூடல் மதுரை மாநகரம் என்று சொல்லக்கூடிய மதுரை மாநகரத்தை காவல் காத்து நிற்பதற்கு வெளிநாட்டில இருந்து காவல்காரர்கள் வந்திருந்தார்கள் அவர்களுக்கு யவனர்கள்னு பெயர் அந்த யவனர்கள் கண்ணில் சிக்காம அந்த யானைகள் மட்டுமே செல்லக்கூடிய பாதையை தாண்டி மதுரையில் போயிட்டான் மதுரைக்கு அவன் போனதற்கு பிறகு அங்கே பார்க்கிறான் வைகை கரை ஓரத்திலே மருத மரங்கள் நிற்கிற இடம் மருத மரங்களாக நிற்கிற இடத்திற்கு வைகை கரையில் மருதத்துறைன்னு பெயர் அந்த மரங்கள் மட்டுமே மருத மரங்கள் நிற்கவே நிற்கக்கூடிய துறைக்கு பக்கத்தில் போய் நின்று பார்த்தால் தோணிகளிலே பொது மகளிர் தோணிகளில் ஏறி காதலர்களோடு அதாவது காசு கொடுத்து இன்பம் துய்க்கக்கூடிய அவர்களோடு பொது மகளிர் தோணிகளை ஓட்டி உல்லாசமாக விளையாடுகிறார்கள் கோவலன் பார்க்கிறான் பாரதி சொல்லுவானே தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம் என்று சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரதன் நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கனில் பாட்டி செய்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம் என்று பாடுவானே இங்க தோணிகள் ஓட்டி விளையாடுகிறார்கள் யாரு பொது மகளிர் பாரதியினுடைய பாட்டில கூட ஒரு நயம் உண்டு அவன் எந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறான்னா சிந்து நதியின் மிசை நிலவினிலே நல்ல நிலாக்காயின் நேரத்தில் சிந்து நதிக்கரை ஓரத்தில் தோணியை ஓட்டுகிறார்கள் ஓட்டி விளையாடுகிறவன் யார் என்றால் தமிழன் பக்கத்தில் யார் இருக்கிறார்கள் என்றால் சேரதன் நாட்டு இளம் பெண் பாடுகிற பாட்டு என்னவென்றால் தெலுங்கு கேட்கிற கீதம் தெலுங்கு பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிற மங்கை மனோகரமான மலையாள மங்கை இருக்கிற இடமும் தோணி ஓட்டுகிற இடமும் சிந்து நிதிக்கரை ஆனால் இதையெல்லாம் இந்த நாட்டில் அனுபவித்து மகிழ்கிறவன் தமிழன் என்று தமிழனை சிகரத்து வைப்பதற்கு இந்த நாட்டில் பாரதி கருதுனான் இப்ப தமிழர்களை எல்லோரும் கள்ளத்தோணி என்று பேசுகிறார்கள் கள்ளத்தோணி என்று இழித்தும் பிழித்தும் பேசுகிறார்கள் இங்க யாரு பொது மகளிர் தோணிகள் ஓட்டி விளையாடுகிறார்கள் அதை தாண்டி போற்றான் மருதத்துறையை தாண்டி கோவலன் போகிற பொழுது செவ்வனை காட்டுதல் என்கிற ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது செவ்வனை காட்டுதல்னா என்னன்னா மாதந்தோறும் பெண்கள் பூ பெய்துவார்களே இங்கிலீஷ்ல சொன்ன பிரிட் டைம் சொல்றமே மாதந்தோறும் பெண்கள் பூப்பு எய்தக்கூடிய காலத்திலே கணவன்மார்கள் பரத்தையர்கள் வீட்டுக்கு போய்விடுவார்கள் அப்படின்னா என்ன 20-30 நாளும் இன்பம் தான் ஒரு நாள் கூட அவன் சும்மா இருந்ததில்லை அப்படியெல்லாம் அனுபவிச்சதுக்கு பலன் தான் இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் கரைகடந்த இன்பம் எல்லாம் அனுபவிக்க 30 நாளும் இன்பம் மாதத்திலே 3-4 நாட்கள் மனைவி பூ பெய்து இருக்கக்கூடிய நாள்ல பரத்தையர் வீட்டுக்கு போயிடுவான் யாருடைய அனுமதியோடு மனைவியினுடைய அனுமதியோடு அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறான்
Avan Parata Vitale, Inbam Tuitu Kundrakrabade, Nal and Al Inge, Mudikrabade, Avanoda Kadal Manevi, were a pen bilaye, were a pen Mahalay and gay two than Puai. Ava Chavanda dress, Sivanda Aday, Sivanda Pukai, Sivanda Aday, Sivanda Pukai, Sivanda Anihalangai. எல்லாவற்றையும் அணிந்து கொண்டு போவா இப்படி அவ போகறத பார்த்தா ஓ மத்தவன கூப்பிடுறதுக்கு இந்த போறா அப்படினு ஊர் சொல்ல கூடிய அளவுக்கு அதற்கு செவ்வனி காட்டுதல் என்று சிலப்பதிகாரம் சொல்கிறது அப்படி இருந்திருக்கும் இவ போன உடனே அவள கூட வந்துருவான் அப்படினா என்ன அர்த்தம் இனிமேல் அங்க வரலாம் அப்படினு சொல்றதுக்கு வெளியில சொல்றது இல்ல நாகரிகமா இவன் சிவந்த dress, சிவந்த ஆடை, சிவந்த பூக்கள், சிவந்த மாலை அணிந்து கொண்டு போனால் என் மனைவி தயாராகி விட்டாள் என்பதை அவன் உணர்ந்து கொண்டு பரத்தை விட்டு பிரிந்து மீண்டும் மனைவி வீட்டுக்கு அவன் திரும்ப வருகிறான் நாகரிகமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டில் கவிமணி தேசிவநாயகம் பிள்ளைன்னு எங்க ஊர்ல நாகர்கோவில் ஒரு கவிஞர் இருந்தார் இந்த 10 வயசு 11 வயசுல எல்லாம் கல்யாணம் நடக்குமே அப்படி ஒரு கல்யாணம் நடந்து போச்சு 12 வயசுல கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவன் என்ன செய்ய முடியும் என்ன இப்படி 12 வயசுல போய் கல்யாணம் பண்ணி விட்டார்களே என்று சொல்லி மனைவி வயதுக்கு வரவில்லை என்கிற வருத்தத்தில் ஊரை விட்டு போய்ட்டான் ஊரை விட்டு போனதற்கு பிறகு ஊர்ல எல்லாரும் உறவினர்கள் எல்லாம் ரொம்ப துன்பத்திலே மூழ்கி போயிருக்கிறார்கள் வயதுக்கு வரலைன்னு சொல்லி பொண்டாட்டியை விட்டுட்டு தந்தை தாயையெல்லாம் மறந்துவிட்டு பாவி பையன் போயிட்டானே இன்னி எப்போ வருவான் இவனை எப்படி வைப்போம் வருவான்னு காத்திருக்கிறார்கள் மனைவி வயசுக்கு வந்துட்டா இன்னி அவனை அவனை கூப்பிடணும் எப்படி கூப்பிடுறது அந்த பெண் வயதுக்கு வந்து விட்டாள் அதனால நீ வரலாம் அப்படின்னு எழுதுனா நாகரிகமா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையிடத்திலே போய் சொன்னார்கள் அப்படியான்னு கேட்டுட்டு அவர் ஒரு கவிதை எழுதினார் மந்தாரை மலர்ந்திருக்க மது உண்ணும் வண்டங்கே அப்படின்னு எழுதினார் மந்தாரை மலர்ந்திருக்க மது உண்ணும் வண்டங்கேன்னு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஒரு தபால் கார்டில் எழுதி போட்டுட்டார் அடுத்த நாள் வந்துட்டான் அது மாதிரி செவ்வனி காட்டுதல் என்கிற நிகழ்ச்சி ஒரு பக்கம் நடைபெறுகிறது இதையெல்லாம் மதுரை மாநகரத்திலே வந்து கோவலன் பார்க்கிறார் அடுத்தது கூதிர்காலம் நல்ல குளிர்காலம் வந்துவிட்டது மேகம் தவழ் மேகம் மேகத்தை முட்ட எழுந்து நிற்கக்கூடிய வானளாவிய மாட மாளிகைகளிலே பொது மகளிர் பரத்தையர்கள் அங்கே தங்கியிருக்கிறார்கள் நல்ல கூதிர்காலம் அகில் கட்டைகளால் அகில் கட்டைகளை தீமூட்டி அதிலிருந்து வருகின்ற வெப்பத்தை அனுபவித்துக் கொண்டு மான் கண் போன்ற அந்த அறைகளினுடைய சாளரங்களை எல்லாம் அடைத்துவிட்டு இன்பம் துய்க்கிறார்கள் குதிர்காலம் தாண்டி முன்பனி காலம் வருகிறது நிலா முற்றத்திலே மகளிரும் மைந்தரும் எல்லோரும் நிலா முற்றத்திலே உட்கார்ந்து கொண்டு அந்த காலம் இருக்கிறதே முன்பனி காலத்தை அனுபவிக்கிறார்கள் அது தாண்டி போனால் பின்பனி காலம் வருகிறது தொண்டி என்று சொல்லக்கூடிய துறைமுகம் தமிழர்களின் வரலாற்றில் இந்த நாட்டில் மறக்க முடியாத துறைமுகத்திலே தொண்டிக்கு ஒரு பெயர் உண்டு அந்த தொண்டி என்று சொல்லக்கூடிய துறைமுகத்திலே இருந்து அகில் பட்டு சந்தனம் வாசம் கற்பூரம் ஆகியவற்றின் மனத்தினை வாரி இறைத்து கொண்டு தொண்டிமா நகரத்தில் இருந்து ஒரு புதுவிதமான காற்று மதுரை மாநகரத்திலே நுழைந்து வீசிக்கொண்டிருக்கிறது அதற்கடுத்து இளவேனில் காலம் வருகிறது இளவேனில் காலத்தையும் பார்க்கிறான் அங்கே மதுரை மாநகரத்தில் கோவலன் அதையும் தாண்டி அவன் முதுவேனில் காலத்திலேதான் மதுரை மாநகரத்தின் மைய பகுதிக்கு போய் எட்டுகிறான் நல்ல வேனில் காலம் காட்டிலே தீப்பிடித்து எரிந்தது மாதிரி அழல் பற்றி எரிகிறது உடம்பெல்லாம் அதையும் தாண்டி போனால் இந்த நாட்டில் மகவு ஈன்ற பெண் யானைகள் கன்றுகளை யானை குட்டிகளை வைத்திருக்கக்கூடிய பெண் யானைகள் அதற்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஆண் யானைகள் எல்லாம் அங்கே வெயிலிலே நடுங்குகிறது என்கிறார் இளங்கோவடிகள் அவ்வளவு பெரிய கொடுமையான வெயில் அந்த முதுவேனில் காலம் தாண்டி அங்கே போய் பார்க்கிறான் அரசபரத்தையரின் வீதி அரசபரத்தையர் வீதினா அரசர்கள் மட்டுமே அனுபவிக்கின்ற பரத்தையர்கள் அதுல வேற யாரும் போகக்கூடாது அரசர்கள் மட்டுமே அனுபவிக்கக்கூடிய பரத்தையர்களுக்கு தனி வீதி அரசர்கள் அவர்களுக்கு என்ன பரிசு கொடுத்திருக்கிறார்கள் என்றால் கூடுவண்டி பல்லக்கு
மணிக்கால் கட்டில் வெண்சாமரை கவரி பொன் வெற்றிலைப்பட்டி கூர் முனை வாழ் இவையெல்லாம் அரசரிடம் திரையாக பெற்ற அவர்கள் அங்கே வாழுகிறார்கள். அரசபரத்த வீரையர் தாண்டி போனால் எண்ணன் கலையோர் இருவரும் வீதி தலைக்கோல் பட்டம் பெற்றவர்கள் மாதவியைப் போல 1008 பொற்களஞ்சி பரிசு பெற்றவர்கள் 64 கலைகளிலும் இந்த நாட்டிலே வல்லவர்கள் கிளிகள் பேசக்கூடிய மொழிகளை காட்டிலும் இந்த நாட்டிலே மென்மையாக பேசக்கூடிய அந்த பெண்கள் வாழக்கூடிய 2 வீதிகளில் அவர்களை அனுபவிப்பதற்கு அரசர்கள் முனிவர்கள் முனிவர்களும் அரசர்கள் முனிவர்கள் அரசகுமாரர்கள் எல்லோரும் அங்கே வரிசையிலே காத்திருக்கிறார்கள். அதையும் தாண்டி போனால் அங்காடி வீதி அங்காடியிலே என்னெல்லாம் பார்வைக்கு வைத்திருக்கிறார் பாருங்களேன். 2000 ஆண்டு கால தமிழகத்தில் மதுரை மாநகரத்தில் அங்காடி வீதியிலே விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த பொருள்கள் கூடார வண்டிகள் இருசக்கர வண்டிகள் அழகிய தேர் மொட்டுக்கள் கவசங்கள் அங்குசங்கள் தோலால் செய்யப்பட்ட கையுறைகள் அரைக்கச்சைகள் வளைத்தடிகள் வெண் சாமரைகள் பண்டியின் முகம் கொண்ட கேடயங்கள் விலங்குகளின் உருவம் பொறித்த கேடயங்கள் தோல் கேடயங்கள் குத்துக்கோள்கள் செம்பு வெண்கலம் ஆகியவற்றால் செய்யப்பட்ட பொருள்கள் கயிற்றினால் முடியப்பட்ட பல்வேறு விதமான பொருள்கள் நெட்டியால் புனையப்பட்ட பொருள்கள் ஈர்வாள் முதலிய கருவிகள் யானை தந்தத்தை கடைந்து உருவாக்கப்பட்ட கலைப்பொருட்கள் நறுமண புகைக்கான பொருள்கள் சாந்துகள் பூமாலைகள் அரசரும் காண விரும்பக்கூடிய அங்காடி வீதிகளாக அவைகள் காட்சி தருகின்றன. அவற்றையும் கோவலன் பார்க்கிறார். அங்காடி வீதியை தாண்டி போனால் மணிக்கல் வீதி. மணிக்கல் என்று சொன்னால் நவரத்தினங்கள். நவரத்தினம் என்று சொன்னால் ஒவ்வொரு நவரத்தினத்திற்கும் ஒவ்வொரு கடை. மாணிக்கக்கல் விற்கிற இடத்துல மரகதக்கல் வாங்க முடியாது. மரகதக்கல் விற்கிற இடத்துல மாணிக்கக்கல் வாங்க முடியாது. மணிக்கல் வீதியிலே வைரத்திற்கு மரகதத்திற்கு மாணிக்கத்திற்கு புஷ்பராகத்திற்கு வைடுயத்திற்கு நீலத்திற்கு கோமேதகத்திற்கு முத்துக்கு பவளத்திற்கெல்லாம் தனித்தனி கடைகள். இந்த கடைகளில் தங்கம் வாங்க முடியாது. தங்கம் வாங்குவதற்கு பொன் கடை தெரு என்று தனி கடை தெரு தங்கம் வாங்குவதற்கு. இது போனால் காவிரிப்பும் பட்டணத்தில் இருந்தது மாதிரி கூல வீதி. இந்த கூல வீதியிலே பருத்தி எலிமயிர் பட்டு போன்றவைகளையெல்லாம் வைத்திருக்கிறார்கள். இதையும் தாண்டி போனால் இன்னொரு கூல வீதி இருக்கிறது. இந்த வீதிக்கு அறுவை வீதி என்றும் சொல்லுகிறார்கள். இந்த கூல வீதியிலே முகத்தல் அளவை கருவிகள் நிறுத்தல் அளவை கருவிகள் எல்லாவற்றையும் கையிலே எடுத்துக்கொண்டு 24 மணி நேரமும் தரகர்கள் அங்கும் இங்கும் அரைந்து கொண்டிருக்கிறார்கள். இது போகாதென்று மிளகு பொதிகள் மிளகு பொதிகள் பாக்கு பொதிகள் எல்லாம் மலைபோல் குவிந்திருக்கிறது. இவற்றையெல்லாம் கோவலன் பார்த்துவிட்டு புரஞ்சேரிக்கு கவுந்தியடிகளையும் கண்ணகியும் சந்திப்பதற்கு மீண்டும் அங்கே போகின்றான். நலம் கொளிக்கும் வீதிகள் தொழிலுக்கேற்றவாறு தொழிலாளர்கள் குடியிருக்கின்ற குடியிருப்புகள் முச்சந்தி நார்ச்சந்தி கோவில் கடைத்தெரு குறுந்தெரு பாண்டிய மன்னனின் அரசு வீதி தாண்டி புரஞ்சேரிக்குள்ளே போய் கவுந்தியடிகளையும் கண்ணகியையும் சந்தித்து மதுரை மாநகரம் போய் பார்த்து அந்த மாட மதுரையின் எல்லையெல்லாம் பகிர்ந்து கொண்டு வந்திருக்கிறேன். கவுந்தியடிகள் அவர்களே, பார்க்க பார்க்க இந்த நாட்டிலே திகைப்பை தரக்கூடிய அளவுக்கு மதுரை மாநகரம் எழுந்து நிற்கிறது. அங்கே போனால் வேலை தேடி வெளியூர் போகாத மக்கள், மதுரையில வேலை தேடி யாரும் வெளியூருக்கு போக மாட்டாங்களாம். அப்படி வேலை வாய்ப்பு, வேலை இல்லைன்னு ஒருதன் சும்மா இருக்க மாட்டான். இப்ப யார கேட்டாலும் என்ன பண்றீங்கன்னு கேட்டா சும்மா இருக்கேங்கிறான். 85 லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டில் படித்தவனுக்கு வேலை இல்லை என்று சொல்லுகிறார்கள். அதனால்தான் படிக்காமல் இருப்பது நல்லதுன்னு அந்த காலத்தில் சொன்னான். கல்லாத பேர்களே மிக நல்லவர்கள் அப்படின்னு ஒரு கவிதை எழுதி வச்சிருக்கான். இந்த நாட்டில் படித்தவன் 85 லட்சம் பேருக்கு இந்த நாட்டில் வேலை இல்லை. ஒரு புது கவிஞன் சொல்லுகிறான், படிக்காமல் இருந்திருந்தால் பலகாரம் விற்றேனும் பணம் காசு பார்த்திருக்கலாம், வேலையற்று போய் படித்ததனால் வேலை தேடுவதே வேலையாகிவிட்டது என்று ஒரு கவிஞன் இந்த நாட்டில் எழுதுகிறான். 85 லட்சம் பேருக்கு வேலை இல்லை. கோவலன் வந்து கவுந்தடிகள்கிட்ட முதல்ல சொல்லுகிறான், என்ன சிறப்புன்னா வேலை தேடி வெளியூருக்கு போகிறவன் இவனும் மதுரையில் இல்லைன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனிதன் இருந்தால் அவனுக்குரிய வேலை இருக்கணும். வேலை இல்லாமல் நம்ம ஆள் நிறைய பேர் சும்மா இருக்கான். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு போவதும் ஒன்றுதான், கோவிலுக்கு போவதும் ஒன்றுதான் சொன்னான் ஒரு கவிஞன். ரெண்டு இடத்துல போனாலும் கேட்டது கிடைக்கல.
அப்படின்னு இந்த நாட்டில் ஒரு கவிஞன் சொன்னான். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் போய் ஒருத்தன் பதிவு பண்ணிட்டு கீழே இறங்கி வர்றான். அவனுக்கு அப்பா மேலே ஏறி போறார். அப்பா அவன் மகனை எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் அலுவலகத்தில் சந்தித்து விட்டார்கள். நீ ஏண்டா இங்க வந்தேன்னு கேட்டார். ஒன்றும் இல்லப்பா, இங்கே பதிவு செய்துட்டு போகலான்னு வந்தேன். அந்தால தகப்பன் சொன்னானா, நான் பதிந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பதிந்தாய் செல்வ மகனேன்னு கேட்டான். இப்படி இந்த நாட்டில் மதுரை மாநகரத்தில் அந்த நிலைமை இல்லை. வேலை தேடி வெளியூர் போகக்கூடியவன் அங்கே யாரும் இல்லை. குற்றம் தீர்ந்த மதுரையின் சிறப்பையும் பாண்டியனின் வெற்றி திறத்தையும் கவுந்தி அழிகிடத்திலே பலபட புகழ்ந்து பேசுகின்றான் கோவலன். அப்போது மாடலன் என்கிற ஒரு மறையவன் அங்கே வருகிறான். மாடலன் என்கிற மறையவனை தொழுது வணங்குகிறான் கோவலன். தொழுது வணங்கினதற்கு பிறகு நிலைமைகளை எல்லாம் கேட்கிறான். மாடல் என்ற விஷயத்தை சொல்லியாச்சு. இவன் நிலைமை இப்படியாக்கும் இப்படியாக்கும், காவிரி பூம்பட்டினத்தில இருந்து வந்தான் அப்படின்னு சொன்ன உடனே, அவன் மாடலன் செங்கானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருப்பவன். செங்கானம் என்கிற இடத்தில் இருப்பவன் முன்காலத்தையும் பின்காலத்தையும் இந்த நாட்டில் முன்கூட்டி அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் பெற்றவன் மாடலன். அவன் ஒன்னு சொல்ல வேண்டாம், உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நீ எவ்வளவு பெரிய சிறப்புக்குரியவன், மாதவி என்று சொல்லக்கூடிய உன்னுடைய காதலி இந்த நாட்டில் ஒரு குழந்தை பெற்றெடுத்தாள், அந்த குழந்தைக்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று ஒரு நேரம் வருகிறது, குழந்தைக்கு என்ன பெயர் சூட்டுவது என்று எல்லோரும் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது கோவலா நீ சொன்னாய், உனக்கு ஞாபகம் இருக்கிற நல்ல ஆழ்ந்த கடல், ஆழ்ந்த கடவுளின் நடுவில் ஒரு மரக்கலம், அந்த மரக்கலத்திலே காற்று அசைகின்றது, அந்த மரக்கலம் காற்று அசைந்து கவிழ்ந்து விட்டது, அந்த கவிழ்ந்து விட்டு மரக்கலம் கடலிலே கவிழ்ந்ததற்கு பிறகு அந்த மரக்கலத்திலே பயணம் செய்தவன் தத்தளிக்கிறான், தவிக்கிறான், கரை சேர முடியாமல் அவன் திண்டாடுகிறான். கரை சேர முடியாமல் திண்டாடக்கூடிய அந்த மரக்கலத்திலே இருந்தவனை இந்த நாட்டில் திடீரென்று ஒரு தேவதை வந்து காப்பாற்றுகிறாள். அவள் சொல்லுகிறாள், இந்திரன் ஏவலால் நான் இங்கே வந்திருக்கிறேன். என் பெயர் மணிமேகலை. இந்திரன் ஏவலால் இங்கே வந்திருக்கிறேன். என் பெயர் மணிமேகலை. கலத்திலே இருந்து கவிழ்ந்து கடலிலே தத்தளிக்கக்கூடிய உன்னை காப்பாற்றுவது என் கடமை. அடுத்தவனுக்கு ஏதாவது துன்பம் நேர்ந்தால் அந்த துன்பத்தை உடனே போக்க வேண்டும் என்ற எண்ணப்போக்கு உள்ள உன்னை காப்பாற்றுவதற்காகவே நான் இங்கே வந்திருக்கிறேன். கடலிலே இருந்து தத்தளிக்கக்கூடிய நீ உடனடியாக கரை சேர்ந்து விடுவாக என்று அந்த கலத்திலே இருந்து கவிழ்ந்து கிடந்தவன் யார்? இந்த கோவலன். உன்னை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி மணிமேகலை என்று இந்திரன் ஏவிவிட்ட அந்த தெய்வம் அன்றைக்கு கடலிலே தத்தளித்த கோவலனை காப்பாற்றி கரை சேர்த்து விட்டது. மாதவி பெற்றெடுத்த அந்த குழந்தைக்கு, மாணிக்க குழந்தைக்கு என்ன பெயர் சூட்டுவது என்று உற்றாரும் உறவினர்களும் கூடி யோசித்துக் கொண்டிருக்கிற பொழுது கோவலன் அந்த இடத்திலே வந்து சொன்னான், என்ன பெயர் சூட்டுவது என்று எல்லோரும் கேட்ட பொழுது அந்த குழந்தைக்கு தகப்பன் என்ற தகுதி பெற்ற கோவலன் நன்றி உணர்ச்சியோடு சொன்னான், கடலிலே கலம் கவிழ்ந்து நான் கல்லறை குயிலாகி போகாமல் என்னை காப்பாற்றியது மணிமேகலை என்ற தெய்வம். ஆகவே நான் பெற்றெடுத்த இந்த பெருமைக்குரிய குழந்தைக்கு மணிமேகலை என்று பெயர் சூட்டுகிறேன் என்று நன்றி உணர்ச்சியோடு மணிமேகலை என்று நீ பெயர் சூட்டலையா? உன்னுடைய சிவந்த கைகள் மேலும் சிவந்து போகிற அளவுக்கு மாதவியின் கையிலே குழந்தை மணிமேகலையை கொடுத்து நீ செம்பொன்னை வாரி இறைக்கலையா? நீ அவ்வளவு நன்றி உணர்ச்சி உள்ளவன். பல பேர் தன் குழந்தைக்கு பெயர் வைப்பதற்கு காரணங்கள் தேடுவார்கள். என் மகளுக்கு நான் மதிவதினின்னு பேர் வச்சிருக்கேன், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என் மகனுக்கு நான் சரத்துன்னு பேர் வச்சிருக்கேன், அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. தமிழ் பெயர் வைக்க வேண்டும் என்று இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் வரலாற்றில் இடம்பெற்ற பெயர்கள் என்று கருதியதால் வைத்தேன். ஒவ்வொருவரும் இந்த நாட்டில் பெயர் வைப்பதற்கு சில பேர் காரணங்களை தேடுவார்கள், சில பேர் அப்படி ஒன்றும் வைக்க மாட்டான். எப்படி என்ன பாட்டு, சுரேஷ், ரமேஷ், மகேஷ், நாலு தடவை சொன்னா ஆஸ்மா வந்துடும், அந்த மாதிரி வைப்பான். பெயர் வைப்பதற்கு இந்த நாட்டில் நன்றி உணர்ச்சியோட பெயர் வச்சான், மணிமேகலை அப்படின்னு பேர் வச்சுட்டான். மாடலன் சொல்லுகிறான், நீ அவ்வளவு நன்றி உணர்ச்சி உள்ளவன் இல்லையா? தானம் பெறுவதற்காக ஒரு முதியவன் தண்டு உண்டி எழுந்து நடப்பதற்கு சக்தி இல்லாத ஒரு முதியவன் யாரிடத்திலாவது யாசிக்க வேண்டும் என்று தானம் பெறுவதற்காக அவன் நடந்து வருகின்றான். நடந்து வருகிற நேரத்தில் ஒரு மதம் பிடித்த யானை தெருவில் தரிகட்டு ஓடுகிறது. யானை மதம் பிடித்து விட்டது, இதோ தரிகட்டு ஓடுகிறது, எல்லோரும் தங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று உடனடியாக அங்கே பறை அறிவிக்கிறார்கள். நிர்வாகம் எப்படி இருந்திருக்கு பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய நிர்வாகம்,
இங்க ஒரே நாள் நாலு வெறிநாய் வருது. எவ்வளவு பெரிய நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன், இதற்கு பேர் தான் நிர்வாகம். தமிழர்கள் அப்படி நிர்வாகம் நடத்திருக்கான். யானை ஒன்று மதம் பிடித்து தரிகட்டி தெருவிலே ஓடி வந்தால், ஊருக்குள்ளே நுழைந்தால், இந்த யானை தரிகட்டு வருகிறது, மதம் பிடித்து வருகிறது, அனைவரும் தத்தம் உயிரை தத்தம் உயிரை பேடிக்கொள்ளுங்கள் என்று நிர்வாகம் பறையறிவிக்கிறது. அந்த தண்டு உண்டி யாசகம் பெறுவதற்காக வந்தானே அந்த வயதிலே முதிய யாசகன், அந்த யாசகனை அந்த யானை கவ்விவிட்டது. யானை கவ்விய உடனே தும்பிக்கையின் வாயில் சிக்கிவிட்ட அந்த வயதிலே முதிய அந்த முதியவர் தத்தளிக்கிறார். இதை பார்க்கிறான் கோவலன். உடனடியாக யானையின் பக்கத்திலே போய் தும்பிக்கையின் வாயில் சிக்கியிருந்த அந்த முதியவரை மீட்டு தும்பிக்கைக்குள்ளே நுழைந்து யானையின் பிடரி மீது ஏறி அதன் மத்தகத்தை அடித்து யானையின் மதத்தை போக்கினான். கடக்களிறு அடக்கிய கருணை மறவ என்று தாலாட்டுகிறார்கள் இளங்கோவடிகள். அவ்வளவு ஆற்றல் உள்ளவர். இப்ப யாராவது பூனைக்கு வெறி பிடிச்சா கூட நம்மால் ஒதுங்கிடுவான். யானைக்கு வெறி பிடிச்சதுக்கு பிறகு அடக்கிட்டானாம். அவ்வளவு ஆற்றல் அவனுக்கு, அவ்வளவு வாழ்வரியும் தோல்வரியும் உள்ளவன். எட்டயபுரத்தில் பாரதியார் பிறந்த இடத்துல பாரதியார் மணிமண்டபம்னு ஒண்ணு இருக்கு. நான் பாரதியார் பிறந்த நாள் விழாவுக்கு ஆண்டுதோறும் என்னை அழைப்பார்கள். பாரதி வன்முறையாளன் என்று ஒரு வழக்காடு மன்றம். வழக்கை தொடுப்பது நான், மறுப்பவர் பேராசிரியர் அப்துல் காதர், நடுவர் எல்லையெல்லாம் பெருமைக்குரிய நித்தில தமிழ்வானன் அண்ணன் நெல்லை கண்ணன். நாங்க பேச போயிருக்கேன். அன்னைக்குதான் முதல்ல போறேன் எட்டயபுரத்துக்கு. போயிருந்தால அங்க ஒரு வட்டமான பாறை, அந்த வட்டமான பாறையை தொட்டு கல்யாணம் செய்து கொண்ட தம்பதிகள் கழுத்தில் மாலையோடும் கண்களில் கனவுகளோடு வந்து வட்டமான பாறையை தொட்டு கும்பிடுகிறார்கள். நான் கேட்டேன், இந்த வட்டமான பாறையை ஏன் தொட்டு கும்பிடுகிறார்கள், விவரம் தெரியலையே, யார்ட்டையாவது கேட்கணுமேனு சொல்லி பாரதி மணிமண்டபத்தினுடைய வாயில் காப்பாரிடத்திலே கேட்டேன். அவர் சொன்னார், ஒண்ணுமில்ல சம்பத்து, அந்த காலத்தில் வலிமை உள்ளவர்களாக தமிழர்கள் இருந்தார்கள். இந்த வட்டமான பாறையை தொட்டு தூக்கி எவன் ஒருவன் தோளில் வைத்துக் கொள்கிறானோ அவனுக்குத்தான் இந்த ஊர்ல கல்யாணம் செய்து கொடுப்பார்கள். பிறகு என்ன ஆச்சு ஐயான்னு கேட்டா, அதுக்கு பிறகு இந்த வட்டமான பாறையை தொட்டு தூக்கி தோளில் வைக்கிற சக்தி நாலாவட்டத்தில் இழந்தான். பிறகு உருட்டி விட்டா போதும் பெண் கொடுக்கலாம் என்று அவன் நிலைமைக்கேற்ப நிபந்தனையை தளர்த்தினார்கள். பிறகு என்ன ஆச்சு, உருட்டி விடுகிற சக்தியும் இழந்துட்டான். 18-19 வருகிற பொழுது அசைத்தால் போதும் பெண் கொடுக்கலாம் என்று நிலைமைக்கேற்ப நிபந்தனையை தளர்த்தினார்கள். இப்ப என்ன ஆச்சு ஐயான்னு கேட்டேன். இப்ப அசைக்கிற ஆண்மையும் இழந்துட்டான். அதனால கல்யாணம் செய்த பிறகு தொட்டு கும்பிட்டா போதுண்டான்னு சொல்லி இவன் நிலைமைக்கேற்ப நிபந்தனையை தளர்த்திட்டாங்களாம். கடக்களிர் அறிக்கைய கருணை மறவனாக காட்சி தருகின்றான் கோவலன். இது மட்டும்தானா கோவலன் பெருமை? வீட்டில் குழந்தை பாலூட்டி தொட்டிலே போட்டு மாணிக்கம் கட்டி வைரம் விடைகட்டி ஆணிப்பொன்னால் செய்த வண்ண சிறுதொட்டில் பேணி உனக்கு பிரம்மன் விடுதந்தான் தாலோ தலையிலோ என்று குழந்தையை தாலாட்டி பாலூட்டி தாலாட்டி குழந்தையை தூக்க வைத்துக் கொண்டு வீட்டில் தண்ணீர் இல்லை என்று குடம் எடுத்து குடத்தை இடையில் ஏந்தி இடையில் குடம் கொண்டு நடையில் நடம் நல்கி நம்குல மடந்தை உறுத்தி தண்ணீர் எடுக்க போகின்றாள். தண்ணீர் எடுக்க போகிற பொழுது இந்த குழந்தைக்கு பாதுகாப்பாக ஒரு கீரியை விட்டுட்டு போனான். இந்த கீரி குழந்தைக்கு பாதுகாப்பாக இருக்கிற நேரத்தில் குழந்தை துயின்று கிடக்கிற இடத்தில் ஒரு பாம்பு வந்து விட்டது. உடனே இந்த பாம்பை கடிச்சு குதறி இந்த கீரி கொன்று குழந்தையை பாம்பின் பிடியிலிருந்து காப்பாற்றி விட்டது. இந்த தகவலை அந்த குடம் எடுத்து தண்ணீர் கொண்டு போன குழந்தையின் தாய்க்கு சொல்ல வேண்டும் என்று கீரி புறப்பட்டு தாயை பார்ப்பதற்கு போகிறது. போகும் பொழுது வாய் வழியாக ரத்தம் ஒழுகுகிறது, ஏன்னா பாம்பை கடிச்சு கொன்னுட்டது. உடனே அந்த அவ என்ன செய்தா, ஐயோ என் பாவி, என் குழந்தைய கடிச்சு கொன்னுட்டியா அப்படின்னு சொல்லி தண்ணியும் குடவுமா தூக்கி கீரிக்க தலையில போட்டுட்டான். கீரி செத்து போச்சு, பாம்பிறந்து கிடக்கிறது. குழந்தையை கொல்லுவதற்கு படம் எடுத்தாடிய பாம்பை கொன்று அந்த குழந்தையை காப்பாற்றிய கீரியை இவள் கொன்று விட்டாள். இந்த தகவல் கிடைத்தவுடனே கணவன் அவளை வெறுத்தான். நீ எல்லாம் ஒரு பெண்ணா, ஆராயாமல் இப்படி ஒரு பாவத்தை செய்திருக்கிறியே, நீ செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தம் தேடுவதற்கு நானே வடதிசை யாத்திரை கங்கைக்கு போகிறேன்னு கட்டிய கணவன் கங்கைக்கு போயிட்டான். கட்டிய கணவன் கங்கைக்கு போகிற பொழுது இவளும் அவனுக்கு பின்னாடி ஓடுறார். போ, உன்னை பார்க்க எனக்கு சகிக்கவில்லை, உன் முகத்திலே நான் விழிக்க மாட்டேன், நீ செய்யக்கூடாத பாவத்தை செய்திருக்கிறாய், உன் கையில இருந்து சோறு வாங்கி தின்பது கூட
பாவம் என்று கருதுகிறேன், என்னை பார்க்காதே போன்னு அவளை விரட்டிட்டான். விரட்டிட்டு வடமொழி சுலோகம் அடங்கிய ஒரு குறிப்பை அவள் கையில கொடுத்து, நீ எவங்கிட்டையாவது போய் யாசகம் எடுத்து, அந்த யாசகம் நீ யாரிடத்தில் எடுக்கிறாயோ அவன் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளை தெரிந்து உனக்கு சொல்லி தந்துவிட்டு உனக்கு அவன் யாசகம் அளிக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையோடு வடமொழி ஸ்லோகம் அடங்கிய ஒரு யாசகத்தை அன்றைக்கு ஸ்லோகத்தை அவள் கையிலே கொடுத்து விட்டு இவன் கங்கையை நோக்கி போயிட்டு இருக்கான். இவா போய் மாட வீதிகளிலே மருங்கி மருங்கிலே தெரு வீதிகளெல்லாம் சுற்றி இந்த ஸ்லோகத்தின் பொருளை தெரிந்து எனக்குற்ற துன்பத்தை போக்குகின்ற வல்லவர்கள் நல்லவர்கள் யாராவது இந்த ஊர்ல உண்டான்னு கேட்டால அவள் படுகிற துன்பத்தையும் அவள் ஓடுகிற ஓலத்தையும் கேட்ட கோவலன் அவளை வா என்று கூவி அழைத்து என்ன துன்பம் நேர்ந்தது என்று கேட்டு அந்த ஸ்லோகத்துக்கு பொருளை அவன் சொல்லி அவளுக்கு தானம் கொடுத்து அவளுக்கு நேர்ந்த துன்பத்தை காப்பாற்றி அவளுக்கு நேர்ந்த துன்பத்தை கேட்டறிந்து கங்கைக்கு போன அவனை பாதி வெளியில போய் அவனையும் பிடித்து கொண்டு வந்து அவளோடு வாழ்க்கை நடத்துவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் வெற்றிகரமாக செய்து பிரிந்து போன குடும்பத்தை ஒன்று சேர்த்து வைத்தான் கோவலன். அவ்வளவு புலமை அவனுக்கு. வடமொழியிற புலமை, வாழ்வலியும் தோல்வலியும் உள்ள ஆற்றல் எல்லாருக்கும். இவ்வளவு பெருமை உள்ள கோவலன், நீ எனக்கு தெரிஞ்சு நீ இந்த பிறவியில எந்த பாவமும் செய்யல, போன பிறவியில ஏதாவது பாவம் செய்திருந்தா அதுதான் உன்னுடைய துன்பத்தை உனக்கு இப்பொழுது துன்பத்தை தந்து கொண்டிருக்கும் என்று சொல்லி ஆறுதல் சொல்லுகிறான். இன்னும் ஒரு காட்சி இதுல வருது. என்ன காட்சின்னு சொன்னா, பத்தினி ஒருத்தி, பத்தினி கற்புள்ள பெண் ஒருத்தி, அவளுக்கு மேல ஒருத்தன் பொய் சாட்சி சொல்லித்தான். கற்புள்ள பெண் ஒருத்தின் மீது ஒருத்தன் பொய் சாட்சி சொல்லி இந்த பொய் சாட்சியை அவள் கேள்விப்பட்டு இந்த பொய் சாட்சி சொன்னவனை கொல்லுவதற்குன்னு பூதச்சதுக்கம் ஒண்ணு இருக்குன்னு சொன்னமே காவிரி பூம்பட்டினத்துல, இந்த பொய் சாட்சி சொல்லுவேன், போலி துறவிகள் லஞ்சம் வாங்குறவன், இந்த நாட்டில் எல்லாவரையும் இந்த நாட்டில் இந்த பூதம் அடிச்சு தரையில் அடிச்சு கொன்னிடுமே, இப்படி பொய் சாட்சி சொன்னவனை பூதம் அடித்து கொல்ல போகிறது. இதை கோவலன் பார்த்துட்டான். அவனுடைய பெற்றதாய் பக்கத்தில் நிற்கிறாள். ஐயோ, நான் பெற்றெடுத்த பெருமைக்குரிய பிள்ளையை பூதம் கொல்ல போகிறது என்று அவள் நடுங்குகிறாள். அந்த தாயின் நடுக்கத்தை போக்க வேண்டும் என்று கருதி அந்த கோவலன் பூதத்திற்று பொய் சொன்னான், அவனை கொல்லாத, அவனை கொல்லாத, அவன் உயிரை காப்பதற்கு நான் என் உயிரை தருகின்றேன். உயிர் தானே வேணும், ஒருவரை கொல்ல வேண்டும் என்பதான் உனக்கு திட்டமாக இருக்குமானால் அவன் உயிரை காப்பதற்கு இதோ நான் என் உயிரை தானமாக தருகிறேன், அவனை விட்டுடுன்னு சொல்லிச்சு. பூதன் சொல்லிச்சு, ஒரு கீழ்மகனை கொல்லுவதற்கு நான் முடிவெடுத்திருக்கிறேன், ஒரு கீழ்மகனை பழிவாங்குவதற்கு பதிலாக ஒரு நல்லவனை கொல்லுவதெல்லாம் முறையில்லைன்னு சொல்லி கோவலனும் அந்த அவனை பெற்ற தாயும் பார்த்து கொண்டிருக்கவே பூதம் அவனை அடித்து கொன்று விட்டது. பிறகு அந்த தாயினுடைய பசியை போக்கி அந்த குடும்பத்தின் உறவினர்களையெல்லாம் உபசரித்து அவர்களுக்கு ஒரு முறையான வாழ்க்கை கிடைப்பதற்கு எல்லா விதமான அடிப்படை ஏற்பாடுகளையும் இந்த நாட்டில் கோவலன் செய்து கொடுத்தான். இதை பற்றி பசிப்பிணி கிளைஞரின் பசிப்பிணி அறுத்து பல்லாண்டு புறந்த இல்லோர் செம்மல் என்று பேசுகிறார். பசி என்பதும் பிணி, இருக்கிற பிணியிலேயே ரொம்ப மோசமான பிணி இந்த பிணி தான். பசி என்பதும் பிணி. சங்க இலக்கியத்திலே மன்னர்களை பற்றி பேசும் பொழுது ஏழை எளியவர்களுக்கு சோறு போடக்கூடிய மன்னவனை பசிப்பிணி மருத்துவன் என்று சங்க இலக்கியம் பேசுகிறது. சாப்பிட்டுட்டு வருவான், சாப்பிடுறதுக்கு போறவன் சொல்லு கேட்பான், எங்க இருக்கு சாப்பாடு போடுற மன்னவனுடைய அரண்மனை எங்க இருக்கு, அனித்தோ செய்தோ கூர்மின் எமக்கு பசிப்பிணி மருத்துவன் இல்லம் என்று சொல்லுவார்கள் மன்னனுடைய அரண்மனையை. அப்படி பசிப்பிணி போக்கிய கருணை உள்ளவனாக, ஏழைகளுக்கு இறங்குகிற தயாளனாக, வாழ்வரியும் தோல்வரியும் உள்ளவனாக இந்த நாட்டில் விளங்கியவன் நீ. ஆகவே நீ இப்பிறவியில் எந்த தவறும் செய்யவில்லை, நீ போன பிறவியில் ஏதாவது தவறு செய்திருந்தால்தான் உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை நேர்ந்திருக்க வாய்ப்புண்டு என்று மாடலன் சொல்லுகிறான். அப்படி மாடலன் சொல்லி முடித்தவுடனே கோவலன் சொல்லுகிறான், நான் ஒரு கனவு கண்டுட்டேன்,
நேற்றைக்கும் கனாத்தர் முறைத்த காதை பேசணும், நேற்றைக்கு கண்ணகி கண்ட கனவு, இன்னைக்கு கோவலன் ஒரு கனவு கண்டிருக்கான். இந்த கனவு சில வேளைகளில் பலிச்சிடும், சில வேளை கனவுகள் நடந்துடும், சில வேளை கனவுகள் பொய்யாக கூட இருக்கலாம், அது வேற. இந்தியாவினுடைய விடுதலைக்கான போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்த காலத்திலே உழைத்து கொண்டிருக்கிற மக்களை ஓடாக்கி உப்பரிகையில் உண்டு கொடுத்து உல்லாசம் அனுபவிக்கக்கூடிய கொளுத்த கோடீஸ்வரன், அவனுக்கு பேர் பிர்லா. அவன் ஒரு நாள் காந்தியடிகளுக்கு லெட்டர் எழுதிட்டான், அண்ணல் காந்தியடிகள் அவர்களே, இந்தியாவின் விடுதலை போரை நடத்துவதற்கு காசு வேண்டும் என்று என்னிடத்தில் வந்து நீங்கள் கேட்டீர்கள், கனவிலை வந்து கேட்டீர்கள். எவ்வளவு காசுன்னு கேட்கல, இந்தியாவின் விடுதலை போரை நடத்துவதற்கு காந்தியடிகள் அவர்களே, நீங்கள் என் கனவில் வந்து காசு கேட்டீர்கள். ஆகவே எவ்வளவு காசுன்னு கேட்காத காரணத்தால் உங்களுக்கு இதோடு நான் ஒரு பிளாங்க் செக் அனுப்பி வைத்திருக்கிறேன், இதை ஃபில்லப் செய்து எத்தனை காசு வேண்டுமென்றாலும் எடுத்து இந்தியாவின் சுதந்திர போரை நடத்துங்கள்னு பிர்லா காந்தியடிகளுக்கு ஒரு பிளாங்க் செக் அனுப்பினோம். நிறைய பேருக்கு இது தெரியாது. காந்தியடிகள் வரலாறு முழுமையாக தெரிந்த பலர் கூட இந்த செய்தி தெரிந்து வச்சிருக்கல. காந்தி அதுல எவ்வளவு ரூபாய் எழுதி எடுத்தாருங்கிற விவரமும் இன்னும் உலகத்துக்கு தெரியாது. இந்தியாவின் விடுதலை போராட்டத்தில் பிர்லாவின் பங்கும் இருந்தது. அதனால தான் இந்தியாவில் அந்த விடுதலைக்கு போரிட்ட காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமையுமானால் பிர்லாக்களின் ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும் என்கிற காரணத்தால் விடுதலைக்கு மட்டும்தான் காங்கிரஸ், இந்த காங்கிரஸ் ஆளுவதற்கல்ல என்று, காங்கிரஸ் ஆட்சிக்கு வர வேண்டாம் என்று காந்தியடிகள் விரும்பினார் என்பது காந்தியடிகளினுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். பிர்லாட்டை இருந்து காசு வாங்கி இந்தியாவின் விடுதலை பெற்றதால் தான் இந்தியாவின் விடுதலை, இந்திய சுதந்திரம் இன்றைக்கு பிர்லா வீட்டு மாளிகையில கூர்க்கா வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. இது கனவுதான். சோழன் குளமுற்று துஞ்சிய கிள்ளி விளவன் இருக்கானே, அந்த சோழன் குளமுற்று துஞ்சிய கிள்ளி விளவனை கோவூர்களார் பாடுகிறார். சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு புறநானூற்றுல, காலனும் காலம் பார்க்கும் என்று வருகிறது அந்த பாட்டு. அதுல பகை மன்ன பகை சோழனுடைய படை எடுத்து வருகிற பொழுது பகை நாட்டிலே இருக்கக்கூடிய வீரர்கள் பயந்து நடுங்கி உயிருக்கு ஆபத்து என்று கருதி பெற்ற குழந்தைகளை எல்லாம், இனிமேல் சோழனுடைய படை வந்து எங்கள் உயிரை காவு கொண்டு போய்விடும், ஆகவே இனி உயிரோடு வாழ்வதற்கு வாய்ப்பில்லை என்று குழந்தைகளை எல்லாம் எடுத்து கொஞ்சுகிறார்கள். மரணம் வரும் என்றவர்கள் தெரிந்து கொண்டதற்கு பிறகு மனைவிகளிடத்திலே கூட அந்த செய்தியை சொல்லுவதற்கு அவர்கள் மறுக்கிறார்கள். எரி கொல்லிகள் எரிந்து விழுகின்றன, எட்டு திசையும் நடுங்குகின்றன, படை கொட்டில் கவிழ்ந்து கீழே விழுகிறது என்று காலனும் காலம் பார்க்கும் என்றொரு பாட்டு எழுதுகிறான் கோவூர்களர். இங்க கோவலன் கனவு காணுகிறான், பாண்டியன் மதுரையில் கீழ் மகனால் கண்ணகி துயரடைந்தாள், என் ஆடையை பிறர் பறித்துக் கொள்ள நான் கொம்புகளை உடைய எருமை கடாவின் மீது ஏறி நான் சென்றேன், கண்ணகியோடு பற்றினை துறந்த பெரியோர் பெரும் பேறு பெற்றேன், அதையும் தாண்டி அசோக மரத்தின் கொழுவிய நிழலில் இந்த நாட்டிலே காமன், காமன் யாரு, மன்மதன், அவனை காமன் என்று சொல்வார்கள், அவன் காமன் எல்லாருக்கும் பொதுவானவன், இன்னார் இனியாருன்னு அவனுக்கு பேதம் கிடையாது, மடாதிபதிகளையும் படாத பாடு படுத்திடுவான், சில வேளை முனி புங்கவர்களையும் தூங்க விடாம பண்ணிடுவான், காமன் அவன் எல்லோருக்கும் பொதுவானவன். இந்த காமன் இருக்கானே, அந்த காமன் இந்த நாட்டிலே மயங்கி அற்று கீழே விழும்படி வாழ்க்கையை இந்த நாட்டில் முற்றிலுமாக துறந்து அசோக மரத்தினுடைய கொழுவிய நிழலின் கீழே புத்த தேவனை சந்தித்து தன்னுடைய பெற்றெடுத்த மகள் மணிமேகலையை புத்த துறவி ஆக்கிவிட்டாள் மாதவி. கனவுல கண்ட எனக்கு ஏதோ ஒன்று தீங்கு ஒன்று தீங்கு ஒன்று நேரப்போகிறது என்பதை நான் குறிப்பால் அறிந்து கொண்டேன் என்று மாடலன் என்கிற அந்த மறையவனிடத்திலே தான் கண்ட கனவை கோவலன் பேசுகிறான். உடனே சொன்னாங்க, நீ இனிமேல் இங்க இருக்காத, இது வந்து துறவிகள் மட்டும் இருக்கிற இடம், இந்த துறவிகள் மட்டும் இருக்கிற இடத்துல இல்லறத்தவர்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை, நீ மதுரை மாநகரத்தில் போய் மாசாத்து வணிகன் மகன் சொன்னா உனக்கு தங்குறதுக்குரிய இடத்தை தருவதற்கு பல பேர் அங்கே காத்திருப்பார்கள், காவிரி பூம்பட்டினத்தில் அவ்வளவு புகழ்பெற்ற வாணிகன் அவன், அவன் பேரை சொன்னா உனக்கு இடமா கிடைக்காது, உனக்கு தந்துருவாங்க, பாதுகாப்பான ஒரு இடத்தை மதுரையில தேடி கொண்டு வந்து தகவல் சொல்லுன்னு கோவலன்ட மாடலனும் காந்தியடி கவுந்தியடிகளும் சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது இடைச்சியர் குலத்தை சார்ந்த மாதிரி என்கிற வயது முதிர்ந்த பெண்மணி ஒருத்தி இயக்கி என்று சொல்லக்கூடிய தெய்வத்திற்கு பால் சோறு படைத்து விட்டு அந்த இடத்திற்கு வருகிறாள். இயக்கி என்கிற தெய்வத்திற்கு பால் சோறு படைத்து விட்டு வரக்கூடிய அந்த மாதிரியை பார்த்த உடனே அந்த கவுந்தியடிகளுக்கு மனசுல பட்டுச்சு, இவன் நல்லவா, கண்ணகியை விண்டத்தில் அடைக்கலம் கொடுக்கலாம்,
கண்ணகி இவளுக்க பாதுகாப்புல பத்திரமாக மதுரையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்று சொல்லி மாதிரியிடத்திலே கவுந்தியடிகள் மனசுல பட்டதை உடனே சொல்லிட்டார். இதை மாதிரியிட்ட ஒப்படைச்சிடலாம் கண்ணகிய, இதுதான் உத்தமம் என்று கவுந்தியடிகள் முடிவெடுத்து, மாதிரி கேள், இம்மடந்தை தன் கணவன் தாதையே கேட்கின் தன்குலவாணர் அரும்பொருள் பெருநரின் விருந்ததிர் கொண்டு கருத்தங்கண்ணியோடு கடிமனைப்படுத்துவர் உடைப்பெறும் செல்வர் மனைப்புகும் அளவும் இடைக்குல மடந்தைக்கு அடைக்கலம் தந்தேன். மங்கள மடந்தையை நல்நீராட்டி செங்கையில் நெடுங்க நஞ்சனம் தீட்டி தேமன் கூந்தல் சின்மலர் பெய்து தூமடி துடி தொல்லோர் சிறப்பின் ஆயமும் காவலும் ஆயிலை தனக்கு தாயும் நீயே ஆகித் தாங்கு இங்கு என்னோடு போந்த இளங்கொடி நங்கை வண்ணச் சீரடி மண்மகள் அறிந்திலள். கவுந்தியடிகள் கூற்று, கடுங்கதிர் வெம்மையின் காதலன் தனக்கு நடுங்கு துயர் எய்தி நாப்புலர வாடி தன் துயர் காணாது தகைசால் பூங்கொடி இன் துணை மகளிற்கு இன்றியமையா கற்புக்கடம் பூண்டை தெய்வம் அல்லது பொற்புடை தெய்வம் யாம் கண்டிலமால். மாதிரி, இவளை உன்னுடைய பாதுகாப்பில் விடலாம், இவளை உன்னிடத்தில் அடைக்கலமாக விடலாம் என்று முடிவெடுத்திருக்கிறேன். இவர்களுக்கு இவர்கள் பெற்றிருக்கின்ற செல்வாக்குக்கு, இவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு மாடக்குடல் மதுரை மாநகரத்திலே ஒரு பாதுகாப்பான இடத்தை வணிகப் பெருமக்கள் அவர்களுக்கு ஒதுக்கி கொடுப்பார்கள். ஒரு மாட மாளிகையிலே வாழுகிற வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கிற அந்த காலம் வரையிலும் உன்னுடைய மனையிலே இவள் பாதுகாப்பாக இருக்கட்டும். அவளுக்கு நல்ல நல்ல குளிக்க வைத்து அவளுடைய கூந்தலை நீ வாரி கொடுத்து அவளுக்கு இந்த நாட்டில் கூந்தலிலே பூசூட்டி அவளுடைய கண்ணுக்கு நீ மை தீட்டி அவளுக்கு இந்த நாட்டில் நீயே தாயாகவும் தாதியாகவும் இருந்து நீ அவளுக்கு துணையாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட குணம் தெரியுமா? கானகத்திலே நடந்து வருகிற பொழுது பெரிய அவள் மண்ண சீரடி மண்மகள் அறிந்திலள். இவ இவ்வெளியில நடந்து பழக்கம் இல்லாதவா, காலெல்லாம் பருக்கை கற்கள் குத்தி வலி எடுக்கும், வலி எடுக்கும் பொழுதும் வலி எடுக்குன்னு சொல்ல மாட்டார். தன்னுடைய கணவனுக்கு உற்ற துன்பத்தை தான் பெரிதென்று கருதி கலங்குவாள். அந்த நேரத்தில் இவளுக்கு வந்த துன்பத்தை துன்பம்னே நினைச்சுக்க மாட்டா. கணவன் கோவலன் அடைந்த துன்பத்தை எண்ணி அப்போதும் வருந்துவாள், தன் துன்பத்தை மறைத்துக் கொள்வாள். அவ்வளவு உச்சத்தில் இருக்கிற பெண், கணவனுக்கு வந்த துன்பத்தை மட்டுமே பேசிக்கிட்டு தான் அனுபவிக்கிற துன்பத்தை இந்த நாட்டில் பேச மாட்டா. அப்படி ஒரு அழகான பக்குவம் உள்ள பெண் இவள். வெளியில சொல்ல மாட்டா, ஒளிச்சுக்கிடுவாளாம், வெளியிலேயே சொல்ல மாட்டாளாம். சில பெண்கள் அப்படித்தான், தனக்குற்ற துன்பத்தை வெளியில சொல்ல மாட்டாங்க. கணவனுக்கு துன்பம் என்றால் இந்த நாட்டில் துடிப்பார்கள். அப்படி ஒரு குணம் இவளுக்கு குணம். இதுதான் பத்தினி, இவள் தான் கற்புடை தெய்வம். இது மாதிரி பொற்புடை தெய்வத்தை உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட பெண்கள் இருக்கிற நாட்டில் திங்கள் மும்மாறி பொழியும், தீங்கின்றி நாடு செழிக்கும், மன்னவர்களினுடைய குடையும் கோலும் ஓங்கும். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நான் உன்னிடத்தில் அடைக்கலம் தரலாம் என்று முடிவெடுத்திருக்கிறேன். மேற்றிசையில் சூரியன் மறைவதற்கு முன்னால் நீ அவளை அழைச்சிட்டு போயிடு அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட ஒப்படைச்சிடுறா. அடைக்கல காதை ஒப்படைச்சஸ். ஒப்படைக்கும் பொழுது நான் இவளை எதுக்கு கூட்டிட்டு போகணும், இவளுக்கு எனக்கு என்ன தொடர்பு, மாதிரிக்கும் கண்ணைக்கு என்ன தொடர்பு, இவளுக்கு உதவி செய்வதனால எனக்கு என்ன பலன் கிடைக்க போகிறது? எல்லாம் பலன் கிடைக்கணும்ல. யாருக்கு என்ன உதவி செய்தாலும் ஒரு பலன் கிடைக்கும்னு எதிர்பார்த்து உதவுதானே இந்த நாட்டில் இப்பொழுது பழக்கமாகி போய்விட்டது. மாதிரி அவள் ஒரு இடைச்சியர் குலத்தை சார்ந்தவள், பால் விற்பவள். காடுகளிலே போய் ஆடுகளை மாடுகளை மேய்த்து அதில் கிடைக்கிற வருவாயை வைத்து வாழ்க்கை நடத்துகிற ஒரு நடுத்தர குடும்பத்தை காட்டிலும் கீழான நிலைமையில் இருக்கிற ஒரு பெண்மணி. அவ இந்த நாட்டில் ஒருத்தி அடைக்கலம் கொடுத்து நீ பாதுகாத்துக்கோ, தாயாக இருந்துக்கோ தாதியாக இருந்துக்கோ, அவளுக்கு கண்ணுக்கு மைதிட்டு அவளுக்கு கூந்தலுக்கு பூச்சுட்டு அவளை குளிக்கவே அவளை பாதுகாத்துக்கோன்னு சொன்னா எதுக்காக? அவ ஏன் ஏத்துக்கிடணும்? என்ன அவசரம் அவளுக்கு வந்து விட்டது? கவுந்தடிகள் சொன்னா கேட்டுறணுமா? அப்படி ஏன் அவ கேட்கணும்? அதுக்காகத்தான் ஒரு கதை சொல்றா. இப்படி நீ அடைக்கலம் கொடுத்தா என்ன கிடைக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவ சொல்லுகிறா. காவிரி பூம்பட்டினத்துல சாரணர்கள் சாவகர்கள் எல்லாம் இருக்கிற இடம். அந்த இடத்துல திடீரென்று ஒருவன் வந்து நிற்கிறான். கழுத்திலே மலர் மாலை, பூமாலை, மணிமாலை, தேவலோகத்து கந்தர்வன் மாதிரி நல்ல அழகு. ஆனா ஒரு கை இருக்கே குரங்கு கை, நல்ல அழகா இருக்கான். மணிமாலை பூமாலை எல்லாம் சூட்டி இருக்கிறான். சந்தன மின்னல் மாதிரி நிறம்,
தேவலோகத்து கந்தர்ன் போல திடீரென்று சாரணர்கள் சாவர்கள் மத்தியில காட்சி தருகிறார். ஆனா கை மட்டும் குரங்குக்கு கையா இருக்கு. கரிய குரங்கினுடைய கை ஒரு கையாக இருக்கிறது. இவ்வளவு அழகா இருக்கான், ஆனா கை மட்டும் இப்படி குரங்கு மாதிரி இருக்கே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க அந்த சாரணர்கள் சாவர்கள் மத்தியில எப்படி இருக்கான் இவன் யார் அப்படின்னு கேட்டால சாரணர்கள் தலைவன் சொல்லுவான், சாயலன் ஒருத்தன் இருந்தான். பெயர் எப்படி பெயர் வைப்பதுன்னு நம்ம யோசிச்சிருக்கோமே, பேரை பாருங்க, சாயலன், மாதிரி, தேவந்தி, இதெல்லாம் சிலப்பதிகாரத்தில் வருகிற பெயர்கள். சாயலன் பேர். அவனுக்கு வேலை என்னன்னு சொன்னா வீட்டில் யாராவது பசிச்சு வந்தா சோறு போடுறது. எத்தனை பேர் வந்தாலும் சோறு போடுவான். மனைவி இடத்திலையும் சொல்லியிருக்கான், எத்தனை பேர் வந்தாலும் நீ சோறு போடணும். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. இந்த விதிக்கப்பட்ட வாழ்க்கையை செய்வதற்காகத்தான் இந்த மண்ணில் நாம் பிறந்திருக்கிறோம் சொல்லி சோறு போட்டாங்க. அதுல ஒரு மாதவன் அன்னைக்கு வந்தான். மாதவன் சொன்னா கடவுள் இல்லை, மாதவம் செய்யக்கூடிய ஒரு முனிவன் அங்க சாப்பிடுறதுக்கு வந்தான். தலைவாழை இலை போட்டு அவனுக்கு சோறு பரிமாறிட்டு இருக்காங்க. இவன் சாப்பிட்டு இருக்கும் போது குரங்கு வந்து நிக்குது. ஒரு குரங்கு, இவன் குரங்க பாக்குறான், குரங்கு அந்த மாதவம் செய்யக்கூடிய முனியை பார்க்கிறது. இவன் சாப்பிட்டு கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டான், மீதி வச்சுட்டான். அந்த மீதியையும் இவன் மீதி வைத்திருந்த தண்ணீரையும் அந்த மீதி சோற்றையும் தண்ணியையும் எடுத்து குரங்கு எடுத்து பசியாறி கொண்டது. பசியாறி விட்டு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்திருக்கிறோக்கு மீண்டும் அந்த மாதவனை பார்க்கிறது. மாதவனை திருப்பி திருப்பி குரங்கு மாதவனையும் பார்த்ததற்கு பிறகு அந்த மாதவன் கொஞ்சம் மனம் இறங்கி சாயலன் மனைவிட்ட சொன்னா, நீ இந்த குரங்கை பாதுகாத்துக்கொள், இந்த குரங்குக்கு தினசரி தேவைப்படக்கூடிய அன்னாகாரத்தை கொடு, இந்த குரங்குக்கு நீ செய்கிற உதவி பலன் அளிக்கும் அப்படின்னு சொல்லி குரங்கையும் பாதுகாத்துக் கொள்ளுன்னு சொன்ன பிறகு மாதவன் போய்விட்டான். தினசரி குரங்குக்கு சாப்பாடு போடுற சாயலன் மனைவி. நல்லா சாப்பிடுது குரங்கு. சாப்பிட்ட குரங்கு ஒரு நாள் இறந்து போச்சு. ஒரு நாள் இறந்து போனதற்கு பிறகும் அவ சும்மா இருக்கல்ல, இறந்து போன குரங்கின் நினைவாக தினசரி அதற்கு படையல் படைப்பாள். தினசரி குரங்குக்கு படையல் படைப்பாள். படைச்சுக்கிட்டே இருந்தா இந்த குரங்கு இறந்து போன குரங்குக்கும் அவள் படையல் போட்டதற்கு பிறகு, தமிழ் ஆர்வலர்களே, உத்தரப்பிரதேசத்திலே உத்தரகௌத்தமன் என்று சொல்லக்கூடியவனுக்கு மகனாக பிறந்தது இந்த குரங்கு. அப்ப உத்தரப்பிரதேசத்தில் பிறக்கிறவன் யாருன்னு இப்ப ஒருவாது நமக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சிலப்பதிகாரம், நான் பேசிக் கொண்டிருப்பது சிலப்பதிகாரம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் சிலப்பதிகாரம். உத்தரப்பிரதேசத்தில் உத்தரக உதவன் என்பவனுக்கு மகனாக பிறந்தது இந்த குரங்கு. 32 வயசு வரைக்கும் அந்த குரங்கு மகனாக பிறந்த, அந்த உத்தரக உதவனுக்கு மகனாக பிறந்த இந்த குரங்கு 32 வயது வரைக்கும் வாழ்ந்து அறங்களெல்லாம் செய்து தானங்களெல்லாம் புரிந்து 32 வயதில் வாழ்க்கையை அது முடித்துக் கொண்டான் உத்தரக உத்தமனுடைய மகன். அதற்கு பிறகு அந்த குரங்கு உத்தரக உத்தமனுடைய மகன் தேவ வடிவம் பெற்று எந்த இடத்தில் அன்னம் சாப்பிட்டானோ, குரங்கு சோறு தின்னதோ, அந்த இடத்திற்கு வந்து அந்த தொட்டில் பிரதேசம் என்று சொல்வார்களே பூர்வீக புண்ணிய இடத்துக்கு வருகிறது. தேவகுமாரன் வடிவத்தில் வர்றான். அப்பொழுது ஒரு குரங்காக இருந்துதான் நான் இந்த வடிவம் பெற்றேன் என்பதை அகிலத்திற்கு உணர்த்துவதற்கும், குரங்காக இருந்த பொழுது இந்த பூம்பட்டினத்தில் நான் சோறு சாப்பிட்டேன் என்பதை உலகிற்கு வெளிப்படுத்துவதற்கும், எல்லா வடிவமும் அழகாக இருந்தாலும் ஒரு கை மட்டும் குரங்கு வடிவத்தில் இருந்துச்சு. சோறு போடுகிறது வீணா போகாது. நாலு பேருக்கு சோறு போட்டா வீணா போகாது. சோறு துணிச்சலா போடலாம். இப்படி சோறு போட்ட பலன் கிடைச்சிடுச்சு. ஆகவே நீ இவளை அழைச்சிட்டு போ, தானம் பண்ணவனுக்கு வாழ்க்கையில எதுவும் நேராது, உரிய பலன் கிடைக்கும் சொல்லி இந்த சாயலன் கதையும் இந்த உத்தரக உத்தமன் கதைய அந்த இடைச்சியர் குல பெண்ணான வயது முதிர்ந்த மாதிரிக்கு சொல்லி வழி அனுப்பி வச்சிட்டா. கண்ணகியை கூட்டிட்டு போயிட்டா அடைக்கல காதை. அவளுக்கு மனைக்கு கூட்டிட்டு போறா. போகும்பொழுது மதுரை மதில் தாண்டி போகணும், மதுரை மதில் தாண்டி போகணும்.
அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? அந்த கால நாகரிகத்தின்படி அடைக்கலம் கொடுப்பதும், அடைக்கலம் இந்த நாட்டில் கொடுப்பதும், அடைக்கலமாக ஒரு பெண்ணை கொடுக்கிற பழக்கமும், அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய பண்பும் உள்ள பெரியவர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த காலத்தில் தந்தை தாய் வயதாகி போனாலே கொண்டு போய் எங்கேயாவது கொண்டு போய் முதியோர் இல்லம்னு கொண்டு ஒப்படைச்சிடுறான். யார பெற்ற தாயையும் உற்ற தகப்பனையும் முதியோர் உள்ளத்தில் கொண்டு இன்றைக்கு ஒப்படைக்கக்கூடிய ஒரு கேவலமான கீழ்த்தரமான கலாச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெற்றவன் எங்கே, பெற்ற பிள்ளை எங்கே என்று கேட்டால் லண்டன்ல இருக்கிறான், கம்ப்யூட்டர் என்ஜினியர், சாப்ட்வேர் என்ஜினியர். எங்கே இருக்கிறான்? நியூயார்க்கிலே மருத்துவமனையிலே பணியாற்றுகிறான். நான் கேட்கிறேன், நியூயார்க்கிலே பணியாற்றுகிற நீ இந்த பெற்றவர்களை நியூயார்க்கில் கொண்டு வந்து குடியமர்த்த முடியாதா? லண்டன்ல கொண்டு போய் இந்த பெற்ற தந்தையும் தாயும் நீ பேணி பாதுகாக்க முடியாதா? பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவானினும் நனி சிறந்தது என்று இந்த நாட்டில் பாடல்கள் பிறந்த பைந்தமிழ்நாட்டில் பெற்றவர்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் ஒப்படைக்கக்கூடிய இந்த 21ஆம் நூற்றாண்டின் வைகரையில் அடையாளம் தெரியாத முன்பின் அறியாத ஒரு பெண்ணை நீ அடைக்கலமாக ஏற்றுக்கொள் என்று சொன்ன பொழுது வசதி வாய்ப்பு இல்லாத குடும்பத்திலே பிறந்திருக்கக்கூடிய மாதிரி என்கிற இடைச்சியர் குல பெண் அவளை அடைக்கலமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சூரியன் மறைவதற்கு முன்னால் கூட்டிக் கொண்டு போய் மதுரை மதுரை தாண்டி போகணும். வந்துட்டாங்க. இங்கத்தான் இளங்கோவடிகள் மதுரை மதில் எப்படி இருக்குன்னு பேசுகிறான். இன்னைக்கு யுத்த அபாயம் இந்தியாவுக்கு வந்திருக்கிறது என்று பேசுகிறார்கள். அப்துல் கலாம் வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு அபாயம் குறைந்தது மாதிரி மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குது. அபாயம் வராது அப்படிங்கறது மாதிரி மனசு சொல்லுது. இது மனசு சொல்லுவதுதான், எது நடக்கும்னு நமக்கு என்ன தெரிய போகுது. ஆனா இந்த நாட்டில் அங்க எல்லைப்புறத்தில் பாதுகாப்பதற்கு எல்லையும் தாண்டி பாராளுமன்ற கட்டிடம் வரைக்கும் வந்துட்டான் உடச்சு நொறுக்கிறதுக்கு. பாராளுமன்றத்துக்குள்ள புகுந்து எத்தனை பேர் அன்னைக்கு கொல்ல பார்த்தான்னு தெரியல. இவ்வளவு பாதுகாப்பு வளையத்தையும் தாண்டி வந்துடுறான். பாதுகாப்புக்கு நிற்பவனே சில வேளைகளில் இந்த காரியத்தை செய்திடுறான். இந்த நாட்டில் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் என்று சொல்லி எல்லையை பாதுகாப்பதற்கு நாட்டினுடைய வரிப்பணத்தில் முக்கால் பகுதி இந்த நாட்டில் இராணுவத்திற்கே செலவழிக்கிறோம். ஏழை எளிய மக்கள், ஏதுமற்ற மக்கள், வஞ்சிக்கப்பட்ட மக்கள், வசதி இல்லாத மக்கள், வாயில்லா பூச்சியாக வாழுகிற மக்களுக்கு வாழ்க்கை வசதிகளை மேம்படுத்துவதற்கு நாட்டு மக்களினுடைய வரிப்பணம், அரசாங்க கருவூலத்தில் இருக்கிற பணம் இன்றைக்கு பயன்படவில்லை என்பது நாம் வாழுகிற காலத்தில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சோகம். ஆனால் என் தமிழ் ஆர்வலர்களே, மதுரையில மாடக்கூடல்ல மதில் எப்படி பாதுகாப்பாக இருந்ததென்று, இளங்கோவடிகள் அங்கே எத்தனை ஆயுதங்கள் இருந்ததென்று அடுக்குகிறான் பாருங்கள். மதுரை மதில எதிரிகளின் கழுத்தை முறுக்கும் சங்கிலிகள், ஆண்டலை புல்வடிவாக செய்யப்பட்ட அடுப்புகள், அகழியிலே இருந்து மேலே ஏறுபவர்களை கீழே தள்ளுகிற இரும்பு கவைகள், கழுக்கோல்கள், அம்பு கட்டுகள், வீரர்கள் மறைந்திருந்து பொறிகளை இயக்க பயன்படுகின்ற ஏவரைகள், தன்னை நெருங்கியவர் தலையை நெறித்து திருகும் பொறிகள், மதிலை பற்றுவார் கைகளை துளைக்கும் ஊசி பொறிகள், மீன் கொத்தி பறவை மீனை கொத்துவது போல் பகைவர்களை விரைந்து சென்று தாக்குகின்ற சிச்சிலி பொறிகள், மதிலின் மேல் ஏறுவாரை தம் கொம்புகளால் கிழித்தறியும் பன்றி பொறிகள், பகைவரை அடிக்க மூங்கில் களி வடிவில் செய்யப்பட்டுள்ள பொறிகள், கதவிற்கு வலிமை சேர்க்க உள்வாயிற்படியில் நிலத்தில் இடும் மரங்கள், கதவின் குறுக்கே உட்பக்கத்தில் அமைக்கப்படும் கணைய மரங்கள், எரிகோல், குந்தம், வேல் முதலிய யாவும், மேலும் மதிலிற்குரிய ஏனைய பொறிகளும் மதில்களில் மட்டும் இருந்ததாம். நான் இதை ஏன் சொல்லுகிறேன்னா, 2000 ஆண்டு காலம் முற்பட்ட தமிழகத்திலே பாதுகாப்பு அரண் இவ்வளவு வலிமையாக இருந்தது. இத்தனை ஆயுதங்கள், இத்தனை வகையான ஆயுதங்களை மதிலில் வைத்திருந்தார்கள். இவ்வளவு நாகரிகம் கொடிகட்டி பிறந்தது. 24 மணி நேரமும் இன்பம் துய்க்கக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்தார்கள். வேலை தேடி வெளியே போவோர் இல்லை என்று சொல்லத்தகின்ற அளவுக்கு வசந்தத்தின் வாசலில் அவர்கள் வாழ்ந்து சிறப்புற்றிருந்தார்கள். அந்த மதில் இவ்வளவு பாதுகாப்பு கருவிகள் நிறைந்திருக்கக்கூடிய மதிலை தாண்டி கண்ணகி என்று சொல்லக்கூடிய அந்த கற்பு கடம்பூண்ட பொற்புடை தெய்வத்தை அழைத்துக் கொண்டு இடைச்சியர் குலத்தை சார்ந்த மாதிரி என்று சொல்லக்கூடிய அந்த முதியமங்கை கண்ணகியை அழைத்துக் கொண்டு போகின்றாள். அங்கே போய்
மனைவியோட கண்ணகியோட போய் அவளுக்கு ஒரு மனையில கொண்டு போய் அவளை உட்கார வச்சாச்சு. ஆடுகளெல்லாம் மாலை நேரத்தில் காடுகளில் இருந்து வருகிறது, மாடுகளெல்லாம் வருகிறது, ஆடுகளும் மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு தோளில் ஒரு விதமான உரி அணிந்து கொண்டு அவற்றை பாதுகாக்கக்கூடிய பெண்கள் கண்ணகியை இப்படி இப்படி பார்க்கிறார்கள். கண்ணகியினுடைய செஞ்சீரடி, அவளுடைய சிவந்த முகம், அவளுடைய பூ போன்ற கொடி உடையவளுடைய உடல் எல்லாவற்றையும் பார்த்து இவ்வளவு அழகான பெண்ணை கண்ட ஆனந்தத்திலே அந்த புறஞ்சேரி இருத்த காதை தாண்டி மதில் தாண்டி மாதிரி குடியிருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய இடையர்குல மக்கள் கண்ணகியை பார்த்து ஒரு தெய்வம் போல ஆராதித்து மகிழ்கின்றார்கள். மனையகத்தில் கொண்டு போய் மாதிரிய கண்ணகியை விட்டுவிட்டு, மாதிரி அவளுக்கு இனிமேல் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், அவளுக்கு தனியா கொண்டு குடி வச்சாச்சு. அங்கேயும் அப்படி ஒரு வாய்ப்பு அவளுக்கு கிடைச்சிருக்கு. எங்க போனாலும் தனி குடித்தனம் போகிற வாழ்வும் வசதியும் கண்ணகிக்கு வாய்த்த யோகம் இது ஒன்றுதான். இது வந்து கிடைச்சிட்டு கொண்டு போய் தனி குடித்தனம் கொண்டு போய் வச்சு மாதிரி அவங்கள விட்டுட்டு அதற்கு பிறகு பால் கறந்து கண்ணகியை இந்த நாட்டிலே அவளுக்கு பால் கொடுத்து அவளை உபசரிக்க வேண்டும் என்று பால் கறப்பதற்காக மாதிரி போகின்றாள். அப்போ அங்கே இடைச்சியர்கள் நிறைய இருக்கிறார்கள் அந்த இடத்துல. இன்றைக்கும் அந்த மதுரையில் அதை பார்க்க முடியும். அவ்வளவு செல்வ வளம் பெற்ற மதுரை மாநகரத்தினுடைய மதில்புறை தாண்டி மாதிரி இருக்கக்கூடிய பகுதிக்கு கண்ணகி குடி வந்தாச்சு.